இன்றைக்கு 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாம் உள்ளது 40 10வது செய்யுளுக்கு வந்துவிட்டோம். 10வது செய்யுளுக்கு வந்தாச்சு. அதுல இருந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். 10வது செய்யுள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறியாமை விட்டு அறிவு இன்றாம், அறிவு விட்டு அவ்வறியாமையும் இன்றாகும். அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கு என்று, யார்க்கு என்று அப்படின்றது ஆர்க்கு என்று, அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு. எப்படி பாத்தீங்கன்னா ஆணி வேர்ல தான் ஆரம்பிக்குது. இது உயிர் எங்கிருந்து பிறக்கின்றதோ அறிவு எங்கிருந்து உயிரினம் மூலமாக வெளிப்படுகின்றதோ, உயிரினங்கள் தான் அறிவை வெளிப்படுத்துகின்றன. தாவரங்கள்ல இருந்து, பாக்டீரியால இருந்து தாவரங்கள் 5 வகை உயிரினங்கள் எல்லாம் அறிவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற. அறிவை வெளிப்படுத்துவது எவ்வாறு? உணர்ச்சி, உடல் மூலமாக அசைந்து கொண்டிருத்தல். இதுதான் அறிவோட லட்சணம். 5வது அறிவு கொண்ட மிருகங்கள் யானை பிளிறுகிறது, குதிரை கனைக்கிறது, ஆடு கத்துகிறது, மாடு கத்துகிறது, அப்படி என்று விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன, உடல் அசைவுகளை கொண்டிருக்கின்றன. அப்புறம் அவைகளுக்கு உணவு தேவைப்படுகிறது. பசி, தாகம், தூக்கம், நிலைகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் வெளிப்படுத்துவது உயிரினமாக இருக்கின்றது. இதுதான் உயிரினம் எப்படி, உயிரினம்ன்றது என்ன, அறிவை வெளிப்படுத்த வேண்டும். அங்கேயே போறார். ஃபர்ஸ்ட் அறிவுன்னா என்ன, அறியாமைன்னா என்ன. இப்போ நாம் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து, ஆழ்ந்த உறக்கத்துல என்னவா இருந்தோம்னு உணர்றதுக்கு நம்ம கிட்ட அறிவும் கிடையாது, உயிரும் கூட கிடையாது. உயிரற்ற நிலை எது? ஆழ்ந்த உறக்கம். ஆனால் உயிர் இருந்து இருக்கிறது என்பதை விழித்த பின் எந்த உயிராக, எந்த மனிதராக, எந்த பெயராக, எந்த பாலாக, பெண்ணாகவோ ஆணாகவோ எழுந்திருக்கும் அந்த மனிதரின் உடம்பிலேயே அந்த சுட்டறிவு பதிந்திருக்கிறது, உணர்ச்சியிலேயே பதிந்திருக்கின்றது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அறிவு வெளிப்படுற இடம். எங்க இருக்கு பாருங்க, விஞ்ஞானம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. ரூட்டுக்கு போயிடுறார் பகவான் ரமண மகரிஷி, ஆரம்பத்துக்கே போயிடுறாரு. ஏன்னா அடிப்படை எதுவோ அங்க நம்ம எல்லாம் உணரப்படும். அதுதாங்க அறியாமை விட்டு அறிவு இன்றாம், அறிவு விட்டு அவ்வறியாமையும் இன்றாகும். அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கு என்று அம்முதலாம். ஃபர்ஸ்ட் யாருப்பா? ஃபர்ஸ்ட் தான்ன்றது யாருப்பா? தானுன்ற நிலை எங்கப்பா இருக்கு? ஒவ்வொருவரும் தானுக்குள் மூழ்கி ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளனர், அது என்னது? அது நானே இல்லாத ஒரு தான்ல போய் மூழ்கிடுறது. எல்லாம் நான் என்பது கிளியரா ஒரு பெயர் இருக்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் பெயர் இருக்கிறது. அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்லாம் உடலளவான அறிவுகள், உடலளவாக பொருத்தி. ஒருத்தருக்கு சுரேஷு, ஒருத்தருக்கு ரமேஷு, ஒருத்தருக்கு கணேஷு, ஒருத்தருக்கு லதா, ஒருத்தருக்கு பத்மா அப்படின்னு என்னென்னவோ பெயர்கள் என்னென்னோ. எல்லாருமே 2 ஆணு பெண்ணுன்றதுல உழுந்துடுறாங்க, வயதுல உழுந்துடுறாங்க. ஒரு அளவுக்குள்ள உயிராக தோற்றத்திற்கு வந்திருக்கும் ஒரு ஜீவன் தன்னையே செதுக்கி 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 சுட்டறிவுல அப்படியே பதிச்சு வச்சிருக்கு, ஃபிக்ஸ்டா இருக்கு. எழுந்துக்கும் போதே என்ன, ஒரு புரோட்டோடைப், ஒரு அப்ளிகேஷன் எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறோம். நம்ம ஒரு அப்ளிகேஷன், அதுக்குள்ள நிறைய கதாபாத்திரங்கள், எல்லாருக்குமே கதாபாத்திரங்கள். இதெல்லாம் நீங்க அப்படியே பெற்ற இது கிடையாது, புகழ் கிடையாது. தங்கைக்கோ அக்காக்கோ மகனோ மகளோ பிறந்தால் அம்மாவினுடைய சகோதரன் மாமாவாகி விடுவார். இது வந்து கிடை பட்டம் கிடையாது, புரியுதா? குழந்தை பிறந்தா அவர் அப்பாவாயிடுவார், குழந்தை பிறந்ததுன்னா அந்த பொண்ணு அம்மாவாயிடுவார். நம் மேல் ஏறி வந்து உணர்ச்சிகள் வந்து சுட்டறிவு நிகழ்ச்சிகளில் அடங்கி மனத்தில் பதிந்துள்ளவைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. மனம்ன்றது லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க. மனத்துக்குள்ளேயே யாரும் போகல, மனத்துக்கு போகாம ஆன்மீகமே ஆரம்பிக்கப்படலை. உங்களை ஃபர்ஸ்ட் மனம் கொண்ட மனிதராக லேபிள் குத்தின பிறகு ஏதோ உங்களை பயிற்சி பண்ண சொன்னா அங்கேயே அந்த சொன்னவரே அவுட்டு. அவர் சுத்த சூன்யம்னு அர்த்தம், சுத்த சூன்யம்னு அர்த்தம், ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு விசாரம் இல்லாத அவர் மாட்டுக்கு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் குருன்ற பேர்ல. அவ்வளவுதான். இதெல்லாம் அடிப்படையில வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஃபர்ஸ்ட் நாம் என்பது என்ன? உணர்ச்சிகளின் கலவைகளான பல பதிவுகளை வைத்துக்கொண்டு, பல அனுபவங்களை வைத்துக்கொண்டு அறிவில் அந்த பதிந்துள்ள அனுபவங்களில் நல்லது கெட்டது, அந்த நல்லதுலயே இந்த அளவுக்கு நல்லது, இந்த அளவுக்கு அதுக்குள்ள கெட்டது அப்படின்னு ஏகப்பட்ட ரகங்கள். அதனாலதான் எழுந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே போட்டா போட்டி மனிதர்கள் கிட்ட, ஒரே குடும்பத்திலேயே வந்து நிறைய போட்டா போட்டிகள். ஏன்னா எல்லாமுமே சுட்டறிவுல உணர்ச்சி மயமாக அவரவர்கள் அனுபவித்தவைகளே வந்து நல்லது கெட்டது சிறப்பானது சிறப்பற்றது, புரியுதா? அப்படின்னு பொருட்கள்ல, உறவுகள்ல, நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள், படிப்பு திறமை கலை திறமை பேச்சு திறமை, அறிவுடைய பல தரங்கள், கிரகிக்கும் திறன், கிரகித்து அதை வெளிப்படுத்தும் திறன், பரீட்சையில எல்லாம் 100க்கு 100 வாங்கும் திறன், 100க்கு 40 30 எற்றதே அதிகநத்தம் போடும் முடியாமை, இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்ட். அப்படி இருந்தாலொழிய இப்படி வராது. ஒரு 4 வயசு குழந்தைய கூப்பிட்டு ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றிருப்பாருன்னா அதை ஆற்றவே முடியாது. அது திருஞான சம்பந்தரா இருக்கணும், புரியுதா? ஞானப்பால் குடித்த குழந்தையா இருக்கணும், அவ்வளவுதான். இல்லாட்டி எப்படி இருக்கும்? 4 வார்த்தையை சேர்ந்தாப்பல பேச வராது. இப்படியெல்லாம் ஏன் வந்து அறிவுல பல நிலைகள் வெளிப்படுகிறதுன்னா மனம், மொத்த பிரபஞ்ச மனமே ஒரு சாஃப்ட்வேர் போல இருந்து கொண்டு மனிதர்களிலும் கோடிக்கணக்கான வித்தியாசங்கள், அவர்களுடைய மனங்களின் தரங்களிலும் அறிவு அறியாமை என்ற ஊடகங்கள்ல ஏகப்பட்ட வித்தியாசங்கள். பிறப்பிலேயே, பிறப்பு மாத்திரம் இல்ல, ஏன்னா பிறப்பே என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப போதிக்கப்பட்டவைகள்லாம் எதை அடிப்படையா போதிக்கப்பட்டிருக்கு? 2.5 வயசு ஆச்சா பிளே ஸ்கூல்ல கொண்டு போய் போடு, 4 வயசு ஆச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போடு, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5 வயசு ஏதோ சம்திங் லைக் தட். அந்த வயசுக்கு செட் பண்ண சிலபஸ் வச்சு ஏபிசிடி கத்து முடிச்சுப்பான். சில ரைம்ஸ் எல்லாம் பாடுவாங்க, அதுவும் ஆங்கிலம் கத்துக்கணும், ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் அவன் வந்து உலகத்தையே ஆள போறவன் மாதிரி, புரியுதா? அடிப்படையில இங்க வந்து அறிவே என்னன்னு தெரியாம அந்த அறிவை உள்ளுக்குள்ள மனித உடம்புக்குள்ள இருந்து கிரகிப்பது எது, அறிந்து கொள்வது எது, தெரிந்து கொள்வது எது, புரிந்து கொள்வது எது அடிப்படையே இல்லை. ஆனா அதுக்கு மேல பில்டிங் கட்டியாச்சு. சமுதாயம் என்ன பண்ணிடுச்சு? கோடிக்கணக்கான துறைகள், எவ்வளவு துறைகள் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் எல்லாம் வந்து கிளியரா ப்ராடக்ட் மாதிரி ஆக்கி அவர் வந்து இதுல அட்வான்ஸ்டு பண்ணியிருக்காரு, இதுல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு, அதுல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு. மாஸ்டர்ஸ்லயே ஒரு 50 வகையா இருக்கும் ஒரு துறையில. ஒரு கண் மருத்துவம்னு வச்சுக்கோங்க, ஆப்தால்மின்னு எடுத்துங்க. ஆப்தால்மிக்கு வந்து ஒரு 50 துறை இருக்கும், 50 துறையில PhD இருக்கும், மாஸ்டர்ஸ் எஜுகேஷன்ஸ் இருக்கும். இப்படிலாம் பிரிச்சாதான் அவன் வந்து இன்னும் பிராக்மெண்டடா ஆகிக்கிட்டே இருக்கான். அவனை ஐக்கியப்படுத்துறதுக்கு இங்க துறையும் இல்லை. ஏன்னா ஆதியில் அவன் எந்த பொருள், உறங்கும் பொழுது அவன் ஏதன். ஏன்னா உறக்க அனுபவத்துல, ஆழ்ந்த உறக்க அனுபவத்துல அடியோட ஒரு வித்தியாசம் கிடையாது, ஒரு உயிரினத்துல கூட வித்தியாசம் கிடையாது. ஒரு மாடும் தூங்கி கொண்டிருக்கும், ஒரு நாயும் தூங்கி கொண்டிருக்கும், ஒரு பறவையும் மரத்தில் உட்கார்ந்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கும், நாமும் தூங்கி கொண்டிருப்போம். தூங்குதல் அனுபவம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தையே ஊடுருவி அது என்ன நிலை? சோ அடிப்படை நிலைகள் என்றுமே பார்க்கப்படவில்லை. அப்படி எடுத்து கிளியரா இங்க வந்து அறிவு நிலைகளை நீ பார்த்தாலே போரும், ஜெயித்து விடுவாய். எதை ஜெயித்து விடுவாய்? உண்மையான உயிர் என்னன்னு தெரிஞ்சிடும். பிரபஞ்சமே மொத்தமும் இந்த ஜட பொருட்களும் உயிரினங்களமாக இருக்கும். இவைகள் எல்லாம் வந்து உண்மையில் என்ன பொருள், எங்கிருந்து தோன்றுகின்றன, எங்கு இருக்கின்றன, எங்கு சென்று மறைகின்றன, தூக்கத்தில் எங்கு மறைகின்றன, தேகம் மரணமுற்ற பிறகு எங்கு சென்று ஒடுங்குகின்றன, திரும்பி எங்கே இருந்து பிறக்கின்றது அப்படின்னு பார்த்தா இந்த அறிவு நிலைகளுக்குள்ளேயே இருக்கிற வித்தியாசங்கள்லேயே தேகத்தை ஒவ்வொரு தேகத்தையா மாறி 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 தேடுது. ஒரே நாளிலேயே நமது விழிப்பு நிலையில் நான் போன வருஷம் வரைக்கும் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சேன். இந்த ஜூன்ல வந்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வரேன், இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வரேன். இப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னமோ ஒரு அறிவு நிலை மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வெளியில இருக்கிற துறைகள் வந்து நம்மளை தீர்மானம் பண்ணிடுச்சு. தனி மனிதனை அந்த துறைகள் பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுக்கு ஹிருதயமே கிடையாது. அதுக்கு எண்ணங்கள் எல்லாம் கிளியரா ஃபார்மா புக்கா அடிச்சு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் நீ மார்க் எடுக்க வேண்டும். இங்க வாழ்க்கையே என்ன, பணம் சம்பாதிப்பதற்கான கொண்ட ஒரு வழிமுறை. 2.5 வயசுக்கு ஆரம்பிச்ச இது வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளமோ 2 லட்சம் சம்பளமோ அந்தந்த கண்ட்ரி அந்தந்த இடம் அந்தந்த வேலைக்கு அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் அதுக்கு ஏத்த மாதிரி அதை வச்சுதான் அவனுடைய அறிவு நிலை. அவன் வாழ்வதே அதுதான். பணம் சாமர்த்தியம் இது இந்த சுட்டறிவுகள்ல அந்த சுட்டறிவுகளை அவன் எப்படி காசா பண்றான். இது ஒரு வாழ்க்கையா? இது என்ன? இது யார் அவன்? மனிதன் என்பவன் எவன்? மாடு என்பது என்ன? மற்ற உயிரினங்கள் என்பது என்ன? அடிப்படையில எல்லாமுமே அறிவு. ஆனா இவ்வளோ வித்தியாசங்கள் கொண்ட அறிவு நிலைகள் எப்படி வந்து ஒரு இடத்தில் ஐக்கியப்படுகின்றன? இங்கு ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் பிறக்குது. உயிராவும் உடம்பாவும் பிறக்குது. எல்லாரும் எல்லா உயிரினங்களும் ஒரு செல்லா தான் உருவாகுது. அதுல பாக்டீரியா ஒரு செல்லே, ஒரு செல் பாக்டீரியானே பேரு, ஒரு செல் அமீபானே பேரு ஒரு பாக்டீரியா. அதுலேருந்து 40 ட்ரில்லியன் செல் கொண்ட ஒரு மனிதனாக ஒரு மிருகம் எத்தனை ட்ரில்லியன் செல்ஸோ தெரியாது, ஒரு யானை அந்த மாதிரி ட்ரில்லியன் பில்லியன்ஸ் அப்படின்னு எவ்வளவோ செல் கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து அதை இயக்கி வைப்பது எந்த அறிவு? வெறும் அவயவங்களை அல்ல, அவைகளுடைய பசி, தாகம், இனவிருத்தி அந்த மாதிரியான உணர்ச்சி மயமாக அது விபகரித்து கொண்டிருத்தல் இதுவெல்லாமுமே என்ன? இந்த அடிப்படையே இல்லாமல் நம்ம இறங்கின உடனே 2.5 வயசுக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் தள்ளிடும். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? சோ அடிப்படையில் எங்கேயோ தடம் தவறி எப்படியோ சென்று விட்டோம். சரிங்களா? அத ஃபர்ஸ்ட் அந்த ஆணி வேற செட் பண்றாரு. இது 1த்துக்கு 1 பிரியாத ஜோடிங்கப்பா. எது? எழுந்துண்ட ஆழ்ந்த வரக்கத்திலிருந்து எழுந்த ஒரு நான். அது எழுந்து கொள்ளும் விதமே உடம்புல உணர்ச்சி. தூக்கம் முடிஞ்சு போச்சு, தூக்கம் ஓவர். இனிமே அவன் வந்து அவன் உடம்பு வந்து அந்த செல்களுக்கெல்லாம் விழிப்புன்ற வேற ஒரு நிலையில் அவைகள் உந்தி செலுத்தப்பட்டு விட்டன. அவன் எழுந்தே ஆக வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் அவனுக்குள்ள உணர்ச்சிகள் எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப நேரம் யோசித்துக்கிட்டே இருக்க முடியாது. இது குழந்தையிலிருந்தே முதலில் போட்ட இடத்தில் கிடந்து அங்கேயே விளையாடி கொண்டிருந்த குழந்தை, தனக்குத்தானே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தை, அப்புறம் குப்புற பொருளுது, தவழுது, தலையை தூக்கி பார்க்குது, தவழ்ந்து தவழ்ந்து செல்லுது, அதுக்கப்புறம் மொல்லமா உட்காருது, அதுக்கப்புறம் மொல்லமா எழுந்து நிக்குது அப்படின்னு அறிவு அங்க வந்து அதுகிட்டையும் வந்து கூடவே வேக வேகமாக அந்த ஊடகமான உயிரை உடம்பை பயன்படுத்தி கொண்டு எழுந்து நடக்க வைக்கின்றது. முதல் நாள் நடக்காத குழந்தை அடுத்த நாள் வந்து விடாமுயற்சியுடன் எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து ஓரமா செவுத்தெல்லாம் போய் தொட்டு, சின்ன சேரை தொட்டு, அம்மா தோளை பிடிச்சு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் அதுக்கு எப்படி நடக்க ஆரம்பிச்சதுன்னே தெரியாம அப்புறம் ஓடுது ஆடுது விளையாடுது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அறிவு விழித்து கொண்டு ஊடகத்தை பயன்படுத்தி வரும் பொழுது அந்த ஊடகமான உடம்புக்கும் உயிருக்கும் இங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளியரா சாப்பா குத்தி வச்சுட்டாங்க. இதுவா 2.5 வயசு ஆச்சுன்னா இங்க கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல தள்ளிடணும், பிளே ஸ்கூல்ல. அது விளையாடுற மாதிரி விளையாடி அந்த விளையாட்டுக்குள்ளேயே ரைம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஆல்பபெட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்படின்னு பல விதங்கள்ல அந்த உயிருக்கு ஏதோ வெளியிலிருந்து போதிக்கப்பட்டு அது எதுவும் உள்ள வாங்கிடுது. உள்ள எது வாங்குது அப்படின்றது மட்டும் எந்த சயின்ஸும் கிடையாது. மனத்தை பத்தி சயின்ஸே கிடையாது. மனத்தை பத்தி தெரியாம நீ என்ன இவன் சத்துரனா ஈரேன், என்ன ஹையஸ்ட் நீ சக்கரவர்த்தியாவே ஈரேன், என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, உன்னை பத்தி ஒன்றும் தெரியாதுப்பா, உன்னை பத்தியும் தெரியாது, நீ ஆண்டு கொண்டு இருக்கிற 750 கோடி மக்களை பத்தியும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா உன்னை பத்தியே தெரியாதனால நீ யாரை பத்தியும் எதுவும் தெரியாது. சோ நீ என்பது எங்கிருக்கின்றது? ஆணி வேரில் எங்கிருக்கின்றது? சரியா? அதுதான் இந்த சுயல்ல இருந்து ஆரம்பிக்குது, 10ல இருந்து ஆரம்பிக்குது. என்ன சொல்றார்? அறியாமை விட்டு அறிவு என்றாம், அவ்வறியாமை அறிவு விட்டு அவ்வறியாமையும் என்றாகும் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது அறியாமைன்றதை விட்டு அறிவு என்றாகும். அறிவு இல்லாம அறிவு கிடையாது, அறியாமன்றதை விட்டு அறிவு கிடையாது, அறிவை விட்டு அறியாமன்றது கிடையாது. 2 ஜோடி புறாக்கள். என்ன ஜோடி அப்படின்னு பார்த்தா எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா தேகாத்ம பாவமாகிய தேகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும், உணர்ச்சியற்று இருக்கும், எண்ணமற்று இருக்கும், சர்வ பிரபஞ்சத்தையும் ஒரு புள்ளியில் கரைத்து ஒன்றுமே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆட்படுத்தி இருக்கும் அந்த பாவம். என்ன பாவம் அது? ஒன்றையும் அறியாமை. அடிப்படையில ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அறிவினுடைய நிலை என்ன? ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டுல இன்னொன்னு பண்ணிருக்கலாம், கடவுள்னு இந்த காடுன்ற பெயர் சொல் மற்ற மொழிகள்ல இருக்கிறத இங்க கடவுள்னு உபயோகம் போதே கட ஹைபன் உள்ளுன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லியிருக்கிறோம். முடிஞ்சு போச்சு, அங்கேயே நிறைய குழு வந்துடும். ஆனா இங்க கிடையாது, பண்ணல. கடவுள்னு பெயர் சொல்லாக்கி அதுக்குள்ள அடிதடி கலாட்டா சண்டை பட்டிமன்றம், சொற்பொழிவாளர்கள் விதவிதமா நல்லது கெட்டதுக்கெல்லாம் இரட்டை உணர்ச்சிகள்ல இருந்து வேட்டையாடுவாங்க, ஆன்மீகத்தை நல்லது கெட்டதுல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நாங்க நீங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கணும், படிச்சுக்கணும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கணும். விட்டா ஓடி போயிடும். நீங்களாவே என்ன இருக்குன்றது தெரியல. அப்படிதான் இங்க சொல்லி கொடுக்கப்படுகின்றது. இப்ப எழுந்துக்கிறவன் எழுந்து கொள்ளும் விதம் என்ன? எழுந்து கொள்பவன் அப்படின்றதே ஒரு உணர்ச்சி மயமான உடலினுடைய பற்று கொண்ட ஒரு நினைப்பு. இது பேர் தான் தேகமே உண்மை பொருளான அதற்கு சிறிது க்ஷணங்கள் முன்னாடி இருந்த ஆழ்ந்த உறக்க ஆன்ம பொருள் போன்று ஒரு பாவம் அப்படியே அதை மறைத்து விடுகிறது. இது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருந்த ஆன்ம பொருளை மறைத்து இவனுடைய உணர்ச்சி கொண்ட உடலில் இவன் எழுந்து கொள்வதை போல நான் எழுந்து கொள்வதே நான் என்பது தேகம். தேகத்தை கொண்ட என்னுடைய பெயர், என்னுடைய வயது, என்னுடைய பலவிதமான திறமைகள், திறமையின்மைகள், இது எல்லாமுமே ஒரு சேர உடல் உணர்ச்சியாகவே எழுந்து கொள்ளும் பொழுதே அது பேர் அறியாமை. ஏன்னா அதுக்குள்ள நிறைய அறியாதவைகள் கூட இருக்கின்றது. அவன் எழுந்து கொள்வதே எதற்கு? நேற்று அந்த குழந்தை நடக்கவில்லை, இன்றைக்கு அது நடக்க ஆரம்பிக்க போகிறது என்பது அதற்கே தெரியாது. ஒரு 1 வயசு 1.25 வயசு குழந்தை நேற்றைய வரைக்கும் நடக்கல, வெறும உட்கார்ந்து நோத்தாங்க, இப்படி தலையெல்லாம் திரும்பி பார்த்தது. இன்றைக்கு தூக்கத்திலிருந்து எழுந்து கொஞ்ச நேரத்திலேயே அது எழுந்து அப்படியே மொள்ளமா செவுத்து பிடிச்சு நிக்க போகுதுன்னு அதுக்கே தெரியாது. ஆனா அதற்கு அடிப்படை என்ன? உந்தி அதனுடைய அறிவை செலுத்தி அதனுடைய 2 கால்களை உபயோகித்து அது எழுந்து நிற்க வேண்டும் என்று செய்வதே பழைய வாசனை. எல்லாம் மெமரி, எல்லாம் எங்க இருக்கு? செல் உயிரணுக்களில் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரணும் அந்தந்த காலத்துக்கு அதை பண்ணி ஆகணும். மனம் அதிலிருந்து வெளிப்படும் செயல்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு ஒரு குழந்தைக்கு அன்றைக்கு அது எழுந்து நிற்கிற குழந்தையாக மாற ஆரம்பித்தது. 2-3 நாட்கள்ல அப்படியே படுத்துன்ற பிறகு உட்காருது, எழுந்து உட்காருது, அப்புறம் எழுந்து நிற்குது, நடக்க ஆரம்பிக்குது. இப்ப அதுக்கு எல்லா அசைவுகளும் அது உடலுக்கு விட்டது. கால்கள் இதற்குத்தான் என்பது உள்ளுக்குள்ள செல் மெமரியில, உயிரணுக்குள்ள பதிஞ்சு கிடக்கு. அத போல நாம் பல பிறவிகளாக விதவிதமான உயிரினங்களாகவும் ஜட பொருட்களான கல்லு, மண்ணு, காத்து எல்லாம் சகலமும் உயிர், எல்லாமே உயிருங்க. ஆனா அவைகள் அசையாதன, தாங்களாகவே அறிவை வெளிப்படுத்தாத உணர்ச்சிகளாக அப்படியே தேங்கி நிற்கின்ற ஜட பொருட்கள். அறிவு பெருகவில்லை, விரியவில்லை, முன்னோக்கி செல்லவில்லை. புரியுதா? எந்த விதையும் காமிக்கல. ஒரு கல்லு அங்க கடந்துதானா, அது கல் கடக்கு, கோடி கோடி வருஷம் கிடக்கு. அதுக்குள்ள அணுக்களும் இருக்கு, அணுக்கள் இல்லாத இடமே கிடையாது. வெறும் ஆகாசமே அணுக்களால் கட்டப்பட்டிருக்கு, சூன்யமே கிடையாது. சயின்ஸே சொல்லுது. சரிங்களா? சோ அப்படியாக எழுந்து கொள்வதே நான் என்னும் உணர்ச்சிமயமான உடல் தான் நான்ன்ற மாதிரி தேக அளவாக, அந்த பெயரளவாக இருக்கும் அந்த நபராக, அந்த நபருக்குள் இருக்கும் பலவித திறமையின்மைகளாக, புரியுதா, தெரிந்தவைகள் தெரியாதவைகளாக, அறிந்தவைகள் அறியாதவைகளாக, புரிந்தவைகள் புரியாதவைகளாக, இவைகளெல்லாம் ஒரு ஊடகத்துக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. என்ன ஊடகம் அது? நான் என்ற ஊடகம். அந்த நான் என்ற ஊடகம் தன்னையே புத்தியாகவும் தன்னையே மனமாகவும் எண்ணக்கூட்டங்களாகவும் எல்லாமாகவும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இறப்புதோறும் வேற வேற குடுத்தனத்துக்கு போது வேற வேற உடலை பற்றி கொள்ளுகிறது. ஆக மொத்தத்துல எழுந்து கொள்வது நான் என்னவென்று தெரியாத, நான் என்பது என்னவென்று தெரியாத, ஆனால் அதுல இருந்துதான் வந்தது. பெயர் கொடுக்காம இதுக்கு கற்றுக்கொள்ளவே தெரியாது. உருவம் இல்லாமல் இது எதையுமே அணுகாது. அதுக்கு உருவம் வேணும், அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கணும், புத்தி மூலமா ஒரு சத்தமாவது கொடுக்கணும், ஒரு அசைவு மூலமா அந்த ஆக்ஷனாவது காமிக்கணும். சைலண்ட் மூவி எல்லாம் எவ்வளவு இருக்கு. சோ அதுல பேச்சே இல்லாத அந்த காலத்துல எடுத்திருக்காங்கல்ல, ஆடியோவை எப்படி சிங்க் பண்ணணும்னு தெரியாது, வெறும் வீடியோ மாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி எதான அசைவாத இருக்கணும். ஆக மொத்தத்துல அசைவு கொண்ட காட்சியையாவது பிடிச்சுக்கணும், ஒலியற்ற. சோ இப்படியெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. இப்படி மொத்த சொரூபம் என்ன, அடிப்படை சொரூபம் என்ன, எழுந்து கொள்பவனுடைய அடிப்படை சொரூபம் என்ன? அவனுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கியிருந்தோமே, அங்க ஒரு அறிவும் இல்லையே, இங்க ஒதுங்கி குறுகி இவ்வளவு எனக்கு தெரியும், இவ்வளவு தெரியாது, இவ்வளவு நான் அறிவேன், இவற்றை நான் அறியவில்லை அப்படின்னு தன் எதிரிட்ட தன் உடம்பு முதற்கொண்டு. புரியுதா? டாக்டர் 2 நாள் இங்க வலிக்குது, டாக்டர் எதுக்கு டாக்டர் கிட்ட போறோம்? டாக்டர் அறிவு நம்ம கிட்ட கிடையாது. கை முட்டி ரொம்ப வலிக்குது டாக்டர். சோ அங்க அறியாம இருக்கும்போது அதுவே பயம். அந்த அறியாம இருக்கிறதுக்கு கூட என்ன காரணம்? தனியா ஃபர்ஸ்ட் கையுள்ளவனாக, உடல் உள்ளவனாக, உடல் உணர்ச்சிகளை நீயாக, உன்னை நீயே ஐக்கியப்படுத்தி கொண்டு, தப்பான இடத்தில் ஐக்கியப்படுத்தி கொண்டு, ஞானம் இல்லாமல் சுயம் என்பது எப்படி இருக்கின்றது, நித்தியமான சத்தறிவுன்றது எப்படி இருக்கின்றது, ஏதானும் பேருணர்வுன்னு ஒரு உணர்வு இருக்கின்றதா, ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கு போகின்றேன் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லை. தன்னை பற்றி, எழுந்து கொண்ட ஒருவனை பற்றி அதை நோக்கிய ஒரு துளி விசாரமும் இல்லை, அதுக்கு ஏற்ற சூழலும் பிரபஞ்சத்திலும் இல்லை. அப்படி ஏதானும் அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கும் போது ஜொலிப்பா ஆரம்பிக்கிறாங்களே தவிர அப்புறம் அடுத்த போயிட்டு ஒண்ணுமே இல்லை. உள்ள எந்த கோர்ஸுக்கு போங்க, ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி ஆன்ம ஞானம் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு எங்க வேணா போங்க, ஒரு நாளுக்கு மேல தாக்கு பிடிக்காது. 1 லட்சத்தை இழந்த கதை தான் சோக கதையா இருக்கும். வருஷத்தை இழந்த கதை, லட்சத்தை இழந்த கதைகள் தான் சோக கதைகளாக இருக்கும். ஆனா அடிப்படை இப்படி இருக்கின்றது என்றதை இலக்கணம் படைச்சு சொல்லியிருக்காரு. யாரு? பகவான் ரமண மகரிஷி. என்ன சொல்றாரு? அறியாமை விட்டு அறிவென்றாம், அறிவு விட்டு அந்த அறியாமையும் நின்றாகும். அதாவது தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை, அஞ்ஞானம்னா என்னங்க அர்த்தம்? அஞ்ஞானம்னா அறியாமை தான் சொல்லலாம். அறியாத தன்மை, ஞானம் அற்ற தன்மை. ஞானம்னாலே உடனே எத்தோட அதை கொண்டு போறாங்க? மேதாவித்தனத்தோட இல்லை. ஞானமா இருக்காங்க அவங்க அப்படின்னா உடனே செமத்தியா படிச்சவர் இல்லை, செமத்தியா ஏதோ வித்தைகள் தெரிஞ்சவர் இல்லை, கலைகள் தெரிஞ்சவர் இல்லை, புரியுதா, பேச்சு திறமை கொண்டவர் இல்லை. இதெல்லாம் ஞானம் இல்லை, இதெல்லாம் அஞ்ஞானம். இதுதானே நம்ம விழிப்பு நிலை பூரா. விழிப்பு நிலை பூரா என்ன? அஞ்ஞான கூத்துதான். அஞ்ஞானம்னா என்ன? மூலம் தெரியலன்னா அர்த்தம். எது மூலம்? உறங்கும் போது இருந்த மூலம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நிலை. அந்த உணர்வை பத்தி தெரியலன்னா நீதி எதுவுமே செட் ஆகாதுங்க, பிரபஞ்சமே செட் ஆகாதுங்க. நீங்க ஒரு பிஹெச்டியில ஒரு 50 PhD எடுங்களேன், ஒரு 30 லைனுக்கு நீங்க நிறைய உங்க பட்டங்கள் எல்லாம் போட்டுக்குங்களேன், வெட்டி வேஸ்ட். தூங்கினோம்னா உங்களுக்கே போயிடும். இதோ அங்க வைஸ் சான்சலர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் 30 லைனுக்கு அவருடைய பட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு இந்த தூங்குற பாடியை சொல்லுவீங்களா? ஸோ இந்த மெமரின்றது சில்லி திங். எது உண்மை, எது சுயமான அறிவு? தான் தானாகவே முழுமையாக பூரணத்துவத்துடன் இருந்து கொண்டிருக்கின்ற அறிவு. எந்த அறிவு? எவ்வளவுதான் அதனுடைய ஸ்தலம், அந்த இடத்தை பத்தி தான் நம்ம நோக்கி போகிறோம். தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை விட்டு உலகத்தை அறியும் அறிவு தனியாக இல்லை. உலகம்ன்றது என்ன? என்னுடைய நான் பாவத்துல நான் அறிந்தது அறியாதது. நான் எதையாவது அறிய முற்பட்டேன் என்றால் கூட அதற்கு காரணம் என்ன? எனக்கு இவ்வளவுதான் தெரியுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதற்கு மேல அறியாமைங்க எனக்கு அந்த சப்ஜெக்ட பத்தி. நான் அது வரைக்கும் போயிடுவேன், அடையார் வரைக்கும் போயிடுவேன். அப்புறமா லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா? ஸோ அடையார் வரைக்கும் அறிவு, அடையாரை தாண்டின உடனே அறியாமை, லெப்டா ரைட்டான்றது அறியாமை. அத போல வாழ்க்கையில எல்லா உணர்ச்சிகள்லையும் எல்லா சுட்டறிவு நிலைகள்லையும், படிப்புல இருந்து முடிவு எடுக்கிறதுல இருந்து மொத்தத்துல குழப்பாட்டம் தான் எங்க நிலவுகின்றது? புத்தியில, மனத்துல. இதை இங்க சொல்லி கொடுப்பாரு யாரும் இல்லை. இதை நம்பினா குட்டிச்சவரு, கழுத கெட்டா குட்டிச்சவருன்னுவாங்க. அதாவது ஊர்ல பாழடைஞ்ச குட்டிச்சவர்கிட்ட போய் நிற்கும் கழுத கெட்டா. அது ஒரு சுமை தூக்கும், ஒரு எந்த வேலையும் செய்யாதான். கழுதை கெட்டா குட்டிச்சவர். அத போல இது என்ன? இது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்குங்க? நீ படிச்சதெல்லாம் ஒண்ணு வேணாமா? நீ ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்திக்கோ, நீயாவே காப்பாத்திக்க. நீ உள்ளாடிக்கினாதான் நீயே காப்பாத்திக்க முடியும். நாங்க உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை நீ படிச்ச படிப்பெல்லாம் காப்பாற்ற முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை தானே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் அந்த நதியை கல்கத்தால கடக்கிறதுக்கு போட்ல போயிட்டு இருக்கும்போது இதற்கு ஒரு பண்டிதர் உட்காந்துட்டு அது தெரியுமா இது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒண்ணுமே தெரியாது, படிக்கவே தெரியாது. ஆனா அறிவு எதுன்னு தெரியும், பேர் உணர்வு எதுன்னு தெரியும், உண்மை எதுன்னு தெரியும். இந்த பேச்சுக்கள்ல அடியோட உண்மை இல்லை, நினைப்புக்குள்ள அடியோட உண்மை இல்லை, உணர்ச்சிகள் சுத்த வேஸ்ட். உடம்பா எழுந்துக்கிற உணர்ச்சிகள், ஆளா நிக்கிற அத்தனை தோரணைகள், பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் வெட்டி வேஸ்ட். இது எல்லாம் அருமையாக உணர்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் என்ன சொன்னாரு? ஐயா, இது எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்னாவது தெரியுமா? நான் கேட்கற ஒண்ணு தெரியுமா? என்ன உங்களுக்கு நீந்த தெரியுமா? என்னது கேட்குறீங்க நீங்க? எது கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, போட்டில் ஓட்ட வந்துடுச்சு, தண்ணி வந்துடுச்சு, எனக்கு நீந்த தெரியும், உயிரை காப்பாத்திக்க தெரியும், நான் ஜம்ப் பண்றேன். மகனே உன் சம் ஐயோ எனக்கு தெரியாதேன்னு அலறேன். அதை போல அறிய வேண்டியது ஃபர்ஸ்ட் அறிய வேண்டியது. அதான் நம்ம சொல்றோமே, 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள அழகா பிளாட்ஃபார்மை கொண்டு போய் பசங்களுக்கு கொடுத்துடலாம். உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அருகதையோட உள்கடந்து ஒரு நிலை இருக்கின்றது. அது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் காட் எனப்படும், ஆங்கிலத்தில் சொல்லப்படும் அந்த காடனுடைய நேரடியான செயல் என்ன பண்ணி அவன் அதை அந்த காடை அடையணும்ன்றதுனுடைய வார்த்தையே இங்க தமிழ்நாட்டுல உள்ளைக்கடை அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாமே. 10ல இருந்து 15 6 வருஷத்துல ஃபவுண்டேஷன் அழகா கையில கொடுத்துட்டா எதற்கும் பயம் இல்லை, இந்த பூமியே அவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கும். சரியா? அதை மேற்கொண்டு பார்த்தோம். பாத்தீங்கன்னா தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை விட்டு, தேகாத்ம பாவமே நான் உடல், இந்த உணர்ச்சி, ஐயோ இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும், இந்த இன்டர்வியூக்கு நான் என்ன பண்றது, நான் இந்த அளவுக்கு தான் படிச்சிருக்கேன், என்னோட சப்ஜெக்ட் இன்னைக்கு பிசிக்ஸ் 60% தான் படிச்சிருக்கேன், 60லயே கொஞ்சம் அதிகணத்தம் ஒன்றும் தெரியாது. சரியா? அதுல அந்த 60%ல கேள்வி 6 கேள்வி வந்ததுன்னா 60 ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துருவேன், அதுல 2 கேள்வி வந்ததுன்னா நான் ஃபெயிலே பிசிக்ஸ்ல. இது என்ன நிலை? இது அதே நிலையில தான் நம்ம தினம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தை பத்தியோ உண்மையான தானுன்ற பொருளை பத்தியோ விசாரிக்காம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். விசாரிக்கிறதுல என்ன, வெறும பார்த்தல், உடன் வசித்தல். அப்படி வசிச்சாதான் தெரியும், இல்லாட்டி தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. இல்லாட்டி அஞ்ஞானம் தான் தாண்டவமாடும். ஏன்னா விலாசம் தெரியாது உனக்கு, உன் விலாசம் தெரியாது. வெளியில எல்லாம் விலாசம் எல்லாம் நல்லா தெரியும். ராக்கெட்ல மார்ஸுக்கு போவேன், மார்ஸை போய் அங்க போய் நோண்டின்னு உட்காந்துட்டு இருப்பேன். மார்ஸை நோண்டுற உன் கை எங்கேருந்து வந்தது, நீன்ற அடையாளம் உனக்கு எங்கேருந்து வந்தது, உன்னை அனுப்பித்த என்னுடைய தேசம்ன்றது எங்கேருந்து வந்தது, அந்த தேசத்தினுடைய அதிபர்ந்தவர் எங்கேருந்து வந்தார், மனிதர்கள்லாம் யாரு, இதெல்லாமே தெரியாது. ஆனா மார்ஸ்ல போய் உட்கார்ந்தோம். தவறு சரியே இல்லை. என்ன நிக்குது இப்போ? குதிரைக்கு குதிரை வந்து வண்டியை பார்த்துட்டு நிக்குது. குதிரைய வண்டியை நோக்கி பூட்டி வச்சிருக்கோம். வண்டி எப்படி போகும்? வண்டி நகரவே நகராது. குதிரை போனா முன்னாடிதான் போகும். அப்படின்னா வண்டியே ரிவர்ஸ்ல தான் போகும். இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையே. பிரபஞ்சத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை என்ன, அதுக்கு அடிப்படையே என்னன்னு தெரியாது. எண்ணங்கள்னா என்னன்னு தெரியாது, உணர்ச்சிகள்னா என்னன்னு தெரியாது, ஒரு நிலை ஒண்ணு இருக்கே அது என்னன்னு தெரியாது, எங்கேருந்து பிறக்கிறான்னு தெரியாது. செல்லு பிறக்கிறதுல இருந்து தான் ட்ரீட்மெண்ட்டு. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு செல்லு கர்வம் வரும்போதே அதுக்கே வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குழந்தை வந்து எதுவும் ஸ்பாஸ்டிக் கிட்டா பிறக்கக்கூடாது, அப்படி பிறக்கக்கூடாது, இந்த குறையோட போடக்கூடாது, இந்த ஊனம் வரக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் டிஎன்ஏ வச்சு அதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்து அது என்னமோ சாமர்த்தியம். ஃபர்ஸ்ட் பிறந்தது எதுப்பா? பிறக்கின்றது உடலாக பிறக்கின்றது எண்ண ஓட்டங்களா, உணர்ச்சி ஓட்டங்களா, இல்லாட்டி இங்க இருக்கிற பிளட் சர்க்குலேஷனா, ஹார்ட்டா, கிட்னியா, லங்ஸா, என்னது, கை காலா, அடிப்படை. சோ இது இந்த அஞ்ஞானம் தான். இது பேர் தான் அஞ்ஞானம். மூலத்தை தெரியலன்னா அது பேர் என்ன, தேகாத்ம பாவம். இது நான்ன்றது இதுதான். சட்ட திட்டமா எழுந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், உள்ள வந்து டாப் போர்ஷன் காலியாவே இருக்கும். என்ன, அறியாமை. இதுதான் தேகாத்ம பாவம். தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை விட்டு உலகத்தை அறியும் அறிவு தனியாக இல்லை. நீங்க வந்து அடியோட உங்களுக்கு எதுன்னே தெரியாதுங்க. அதுக்கு ஒரு துளி குளூ கூட வந்து இந்த சமுதாயம் ஆன்மீகத்திலையும் சொல்லி கொடுக்கலீங்க. அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க, அதை பிடிச்சிக்கலாமா, இந்த சயின்ஸை பிடிச்சிக்கலாமா, ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல இதெல்லாம் கிடுகிடுகிடுகிடுன்னு ரொப்பிக்கலாமான்னு ரொப்பிப்பீங்க. நிரப்பிக் கொண்டவன் எவன், நிரப்பிக் கொள்பவர்கள் யார், இதெல்லாம் தான் இதனுடைய அடிப்படை. சோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பயம்தான் அடிப்படையா இருக்கும். வாழ்க்கையில வந்து விழிச்ச உடனே பயம்தான் இருக்கும். ஏன்னா வந்து எழுந்த உடனே என்ன, நிறைய துறைகள் குறை கொண்டதாக, அறியாத தன்மைகள் நிறைய உள்ளதாக, தெரியாத தன்மைகள் நிறைய உள்ளதாக, புரியாத தன்மைகள் நிறைய உள்ளதாக, இதெல்லாம் புத்தி மனசே இப்படி இருந்ததுன்னா அவன் என்ன ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பிச்சா என்ன, அவன் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு இந்த பையனா பிறந்திருக்கான், அவனோட பூர்வ கதை என்ன கதைன்றது மனத்தை பார்த்தா தானே தெரியும். பூர்வ கதையை தெரிஞ்சுக்கோசரம் நம்ம மனத்தை அறியல. மனம்னாலே என்ன, மனம் இங்கு செல்வதில்லை. மனமே பிரபஞ்சமாக அவனுடைய இந்த பிறவையாகவும் இந்த அறியாதவைகளாகவும் தெரியாதவைகளாகவும் புரியாதவைகளாகவும் அவனுடைய உள் ஊடகங்களாகவே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். எங்க போய் நிக்கிறார் பாருங்க பகவான் ரமண மகரிஷி. தூக்கி வச்சிருக்கோம் நம்ம, 70 வருஷமா தூக்கி வச்சிட்டோம், எங்கேயோ வச்சிட்டோம். எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, சென்னையிலேருந்தோ எங்கேருந்தோ, ஊர்ல இருந்து, அங்கங்க ஊர்ல இருந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு தமா தூண்டு 1 hour 1.5 மணி நேரம் நான் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட உண்மைகள், பெரிய முதல்ல உட்காந்து பார்க்க வேண்டிய உண்மைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பெற்றவர்களும் உடனே இதுக்கு ஆசைப்பட வேண்டிய உண்மைகள் நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எங்கன்னே தெரியாது, கடல்ல கிடைச்ச பெருங்காயம் மாதிரி போய்கிட்டோம். ஏன்னா ஒரு தனி மனிதன் ரொம்ப முக்கியமானவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து எவ்வளவுக்கெவ்வளோ உண்மையாக இதை எடுத்துக்கொண்டு உடனடியாக இதை ஆட்கொள்கின்றீர்களோ அது மூலமா தான் உங்க குடும்பம், உங்க சூழல், உங்க சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தமிழ் பேசும் பாப்புலேஷன் அத்தனை பேர் போனோம். ஒரு 15 கோடி சொல்லுங்க, எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற எல்லா தமிழர்களையும் 15 கோடி 20 கோடி வச்சுக்கோங்க. ஸோ 20 கோடி மக்களுக்கு இது நல்லபடியா போலாம்ல. ஃபர்ஸ்ட் இது சயின்ஸ் தானே. இது நம்ம ஒன்றும் வெட்டியா பேசிக்கிட்டு இல்லையே, ரமணரும் வெட்டியா வந்துட்டு போலியே, இதுலயே தோஞ்சு வாழ்ந்து கழிச்சு இருந்து நடத்தி காட்டிட்டு போயிருக்காரா இல்லையா? அதை நம்ம பிரிச்சு போட்டு எல்லா துறைகள் மூலமும் பார்க்கின்றோமா இல்லையா? அதுதான் இங்க தேகாத்ம பாவமாகிய அஞ்ஞானத்தை விட்டு உலகத்தை அறியும் அறிவு தனியாக இல்லை, அடிப்படையே குறையுள்ளதாக இருக்குங்க. ஊனமுற்ற அறிவுங்க, புத்தி அறிவும் மன அறிவும் புலன்கள் அறிவும். இதை வச்சுக்கிட்டு இதுதான் வந்து உலகத்தை வந்து உலகத்துல தன்னை போட்டு நிரப்பிக்கலாமான்னு பாக்குது. சோ அது தனியாகவும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் அது போலவே உலக அறிவாகிய தற்போதத்தை விட்டு அறியாமை அஞ்ஞானமும் தனித்து இருக்காது, ரெண்டும் ஜோடி. நீ வாப்பா, அதாவது படிக்காத பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா கரெக்டா கிடைக்கும். நான் கூட அதான்டா நினைச்சேன், இந்த படம் ரிலீஸ் ஆகுதுரா வாடா போலாம் அப்படின்னுட்டு கரெக்டா ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ் லெங்க், ஒரே திங்ஸ். அதே போலதான் உலகத்துல இருக்கிற அனைத்து துறைகளும் அது வந்து உங்களுடைய நானை விடவே விடாது, ரெடியா இருக்கும். ஏன்னா நீ பயந்தவர்கள்னு நல்லா தெரியும், எல்லாரும் பயந்தவர்கள். பயந்தவங்கள் எல்லாம் புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல விழுங்கணுவான், ஏன்னா இவன் அடியில போயிடுவான். மேல விழுந்தவர்களால் இவன் காப்பாற்றப்படுவான். அதுக்குள்ள புலியோட பசியே போயிடும். அந்த மாதிரிதான் இந்த சமுதாயம் சொல்லப்படுற உலகம் நான்களை வா வா வான்னு லியூர் பண்ணுது. என்னை வந்து சேர்ந்துக்கோ, என்னை அப்படியே நிரப்பிக்கோ, உன்னால உனக்குள்ள போட்டு உனக்கு பயம் போயிடும். எப்படி போகும்? அது பூரணம் கிடையாது, ரெண்டுமே பொய்யாச்சு. அது போலவே உலக அறிவாகிய தற்போதத்தை விட்டு, தற்போதம்ன்ற உலக அறிவுன்றது என்ன? சடார்னு ஒரு காட்சியை பார்க்கும்போது காட்சியினுடைய புலன் நுகர்ச்சி வந்து 1 செகண்ட் இருக்குது, அப்புறம் வந்து அது மனத்துக்கு போய் வேற ப்ராசஸிங் நடக்குது. காட்சி போயிட்டு ஒலியை பத்தி யோசிக்குது, ஒலியை விட்டுட்டு அந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருந்தது, ஏதா இருந்தது, என்ன விதமான வாசனை அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ விதங்கள்ல மனம் எல்லா இடத்துலையும் 5 புலன்கள் டேட்டாவையும் கொள்ளுவதும் தள்ளுவதும் நிராகரிப்பதும் இப்படியாக வந்து தற்செயலாக, அதாவது ஒட்டுமொத்த அஞ்ஞானத்துலதான் நம்ம எழுந்துக்கிறோம். என்ன அஞ்ஞானம்? நானா, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டானே உடனே ஐ எம் சோ அண்ட் சோ, உடனே நேம் இருக்கும், ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும். விசிட்டிங் கார்டுல நிறைய ஒரு 3 லைனுக்கு பட்டம், பதவி, அதிகாரம், பணம் எல்லாம் தெரியும்படியா ஏதோ ஒண்ணு இருக்கும். இதை தவிர நீ யாருன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உடம்புக்குள்ள இருக்கிற உண்மையான உயிர் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய எண்ணம் எங்கிருந்து வருகின்றது தெரியுமா? நீ போய் இதை போய் நினைச்சிட்டு இருக்கிய, இந்த பெயரை போய் நினைச்சிட்டு இருக்கிய, இந்த சத்தம் வந்து ராத்திரி தூங்கும் போது இல்லவே இல்லையா? உன் பெயர் சத்தம். நீ உலக மகா சக்கரவர்த்தின்றது விசிட்டிங் கார்டுல இருக்கு. ராத்திரி எங்க போறேன்? சோ அஞ்ஞானம் தானே தாண்டவ மாட்டது. இப்ப எழுந்துன்றதெல்லாம் அஞ்ஞானம் தானே, அறியாமை தானே எழுந்துகிட்டு இருக்கு. இந்த அறியாமைக்கு இந்த உலகம் வந்து தற்செயலாக எழுந்த ஒரு கூட்டம், நீ ஆளுகின்ற மக்கள்ன்றது ஒரு கூட்டம், விழிப்பு நிலை கூட்டம். அந்த கூட்டம் ராஜா 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 ராஜான்னு கை தட்டிக்கிட்டு இருக்கு. சோ உலகம்ன்ற பொய்க்கூட்டம் நானை விட்டு இருக்காது, அறியாமையை விட்டு இருக்கிறாது. உலகம்ன்ற பொய்க்கூட்டம் தான் தற்போதம். தற்போதம் வந்து நானை விட்டு இருக்காது, நான் வந்து உலகம்ன்ற பொய்க்கூட்டத்தை விட்டு இருக்காது. ரெண்டும் ஜோடி சேர்ந்து ஒன்றா எழுந்து ஒன்றா மறைந்து என்றைக்குமே விசாரிக்கப்படவில்லை, பார்க்கப்படவில்லை. ஒருமா முடிஞ்சு போச்சு. அது போலவே உலக அறிவாகிய தற்போதத்தை விட்டு அஞ்ஞானமும் தனித்து இருக்காது. அந்த தற்போத அறிவும் அறியாமையாகிய அஞ்ஞானமும் யாருக்கு உண்டாகிறது என்று விசாரித்து, யாருப்பா இங்க வந்து உடம்ப பிடிச்சின்றவன் அஞ்ஞானம்னு நம்ம விசாரிக்க போறதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்துக்கும் போதே உணர்ச்சி மயமா எழுந்துக்கிறேமே, அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கேன். ஐயோ இதை போய் முடிக்கலையே, அதை போய் முடிக்கணுமே, இந்த செமஸ்டர்ல இதை பாக்கி வச்சுட்டோமே, இல்லைன்னா அந்த பேமெண்ட் வரலையே, இது வந்தா தானே நம்ம குழந்தை கல்யாணம் பண்ண முடியும். ஏகப்பட்ட விவகாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னவோ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் அவைகள் நடந்து கொண்டு இருக்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேட்க கூடாது. ஏன் இந்த கோர்ஸ்ல படிப்ப எக்ஸாம்ல பாஸ் பண்ணல, இந்த செமஸ்டர்ல பேலன்ஸ் அது இல்லை. அவனே யார் மூலக்கேள்வி. யாருக்கு இந்த உணர்ச்சி? அந்த உணர்ச்சி எல்லாமே அறியாம உணர்ச்சிங்க. ஏன்னா நீங்க தப்பான இடத்துல நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எங்க உடம்புல பண்ணிட்டீங்க. உடம்புல பண்ணிட்டதுனால உலகம்னு சொல்லப்படுற உலகத்துல எதையோ போட்டு நிரப்பி கொள்ளும் போது அங்க ஒரு தர்ம சங்கடம், அங்க ஒரு கஷ்டம். என்ன ஃபெயில் ஆயிட்டேன். மொத்தம் 4 செமஸ்டர் முடிஞ்சிருக்கு. இன்னும் மொத்தம் 8 செமஸ்டர். 4 செமஸ்டர்ல கிட்டத்தட்ட 7 பேப்பரை வச்சிருக்க அரியர்ஸ். நீதி இருக்கிற 4 செமஸ்டர்ஸ்குள்ள அது முடிச்சாகணும். இப்படின்னு எப்ப பாரு எழுந்துக்கும் போதும் இதேதான். உலகத்தை பத்திய செமஸ்டர்ல ஃபெயில் ஆனது தற்போது அறிவு. நீயே யாரும் தெரியாது, அஞ்ஞானம். ரெண்டும் சேர்ந்து குருடும் செம குருட்டாட்டம். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சயின்ஸ் இங்கே முடிஞ்சு போச்சு பாருங்க, உள்ளுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. வெளியில போய் பெருசா தீக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பணமின்மை, படிப்பின்மை, பெரிய பாண்டித்யமின்மை, பெரிய கலைகளை அறிந்த தன்மை, அறியாத தன்மை, இதெல்லாமே இல்லை. மொத்தமா இங்கேயே சயின்ஸ் ஆரம்பிச்சு இருந்து முடிச்சு வைக்கிறார் பாருங்க பகவான். இது எல்லாமுமே அந்த தற்போது அறிவும். அதாவது உலகத்துல ஒவ்வொரு க்ஷணமும் ஐயோ அவன் அதை முடிச்சுட்டான், அதை மாத்திரம் நான் முடிச்சிருந்தேன்னா நான் சீனியரா ப்ரமோஷன் எனக்கு கிடைச்சிருக்கும், ஒரே ஹைக் 50,000 ஏறி இருக்கும். நான் மாத்திரம் அந்த காலத்துல மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும், எம்ஏ பண்ணாலே ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா போட்டுருவாங்க. வெறும் பிஏவா இருந்தா அவர் ஹெட் மாஸ்டர் ஆக முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, வெறுவெறுன்னு சேர்ந்துவாரு. ஒரு 20 வயசுக்கெல்லாம் டீச்சரா சேர்ந்துருவாரு. அவர் மாவட்டத்துக்கு ஜாலியா போயிட்டு போற குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுருவாரு. அப்புறம் எம்ஏ பாஸ் பண்றதுக்குள்ள கதிகணத்தோன்னு ஆயிடும். அவருக்கு பின்னாடி சேர்ந்த சின்ன பசங்கள்லாம் என்ன வாங்க டக்கு டக்கு டக்குன்னு வரும்போது எம்ஏவா சேர்ந்துட்டு சீனியாரிட்டி எல்லாம் கடந்து இந்த வயசானவங்களெல்லாம் கடந்து அவர் ஹெட் மாஸ்டரா போய் உட்காருவார். அவர் எதிர்க்க இவர் போய் நிக்கிறதுக்கே இவர் வெக்கமா இருக்கும். எவ்வளோ கூத்துக்கள். இதெல்லாம் சுட்டறிவு. தற்போதமும் அஞ்ஞானமும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து ஆடுறது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உயிரை பத்தி ஒண்ணும் தெரியல, மனத்தை பத்தி ஒண்ணும் தெரியல. மனத்தின் மூலமா தான் நீ அனைத்து கலைகளையும் கற்கின்றாய், பண்டிதர்களாக ஆகி கொண்டிருக்கின்றாய். இதுக்கு அடிப்படையே தெரியாம என்னப்பா நடக்குது? சோ அந்த அடிப்படையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அஞ்ஞானத்துக்கு அடிப்படையான அஞ்ஞானமாகவே இருக்கின்ற தேகம்தான் நான் இருக்கிற அந்த பாவம் யாருக்கு ஏற்பட்டது, எங்கிருந்து ஏற்படுகின்றதுன்றத பாரு. அப்புறம் உலக அறிவை கொண்டு போய் இங்க சேர்த்துண்ட இல்ல, உலகத்திலேருந்து வாரி வாரி போட்டு இந்த நான் உடம்புன்றத பெருக்க வைக்கிறதுக்கோசரமும் முழுமையாக்குறதுக்கோசரம் நினைச்சு உலகத்துல படித்தவனா மாறினேன், உலகத்துல பணம் உள்ளவனா மாறினேன், உலகத்துல அந்தஸ்து உள்ளவனா மாறினேன், கலைகள் உள்ளவனா மாறின இல்ல. இதை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இல்ல. இவனும் யாருக்கு இந்த தற்போதம், யாருக்கு இந்த அறியாமை அப்படின்னு யாருக்கு உண்டாகிறது என்று விசாரித்து இவை இரண்டும் உதித்து ஒடுங்கும் அகந்தையின் மூலமாகிய இங்க தாங்க அவர் உலகத்துக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளாக காட்சி விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார் பகவான் ரமண மகரிஷி. சாதாரண சைக்காலஜி இல்லை. சர்வேஸ்வரனே உண்மையா ஒரு பொருள், சத்திய பொருள், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பொருளே வடிவம் எடுத்து வந்தால் ஒழிய இது இந்த மாதிரியான செய்யுள்கள் உரைக்கப்பட்டிருக்க. சரிங்களா? இவை இரண்டும் உதித்து ஒடுங்கும் அகந்தையின் மூலமாகிய தனது உண்மை சுரூபத்தை. இதெல்லாம் தள்ள, உலக அறிவை தள்ள, உன்னுடைய குறையான அஞ்ஞானத்தை தள்ள. இதுக்கெல்லாம் மூலம் என்ன? எங்கேந்து எழுந்துக்கிற, எங்கேந்து உனக்கு உணர்ச்சி பிறக்கிறது? எந்த உணர்ச்சி? தன்னை நானுன்னு அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நானை தூக்கி ஏறி உணர்ச்சி யாருக்கு, எங்கேருந்து வருது, எப்படி வருது, எங்கேருந்து வருது, ஏன் வருது, ஏன் தூக்கத்துல இல்ல? அவ்வளவேதான். ஏரிய ஆபரேஷனே இவ்வளவுதான். இதுக்கு சாதகம் ஒண்ணுமே கிடையாது. வெறும சசங்கம் கேட்டல் 24/7 ஊறி ஊறி அந்த இடத்துலயே இருந்துகிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பழையபடி நீங்க செமஸ்டர் பரீட்சையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க, என்னென்னலாம் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணணுமோ பண்ணுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்க, பணம் சம்பாதிங்க, உடம்ப பார்த்துங்க, ஆரோக்கியத்தை எல்லாம் பண்ணுங்கப்பா. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. இன்னும் கேட்டா அது மீளிரும். ஏன்னா இதுக்கு இது ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே போக போக வெளியில் கிரிப்பு கிடைக்கும். நீங்க பண்ணது இதுக்கெல்லாம் கிரிப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் பண்ண இந்த குருட்டாட்டம் ஏதாவது தர்போதாட்டம் உலக அறிவை வச்சுக்கிட்டு ஆடிந்தீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, சரியா நிலை நிறுத்துவீங்க. நான் எதுக்கு பண்றேன் என்னன்னா, நான் என்றதே என்னன்னு தெரிஞ்சுக்கும். புரியுதா? அதுதாங்க அற்புதம். இவை இரண்டும் உதித்து ஒடுங்கும் அகந்தையின் மூலமாகிய தனது உண்மை சுரூபத்தை உணர்கின்ற அறிவே உண்மையான மெய்யறிவாகும். உணர்கின்ற அறிவே மெய்யறிவு. இதெல்லாம் என்ன? பொய்யறிவு. நீங்கன்ற அஞ்ஞானமும் நான் இன்னும் ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் அப்படின்ற இந்த அஞ்ஞான கூட்டங்களும் அவைகளுக்கே உரித்தான பயத்தினால் உலகத்தில் இருந்து சுட்டறிவான விஷய வாசனைகளை குமித்து குமித்து, புரியுதுங்களா, போட்டு போட்டு நிரப்பி படித்தவர் மாதிரி, கலைத்திறமை உள்ளவர் மாதிரி, அவரம் மாதிரி, இவரம் மாதிரி, யார் யாரோ மாதிரி தன்னை ஆக்கி கொண்டு உலகத்திலிருந்து எடுத்து போட்டு கொண்டதையும், இதெல்லாம் பொய்யறிவுகள். இவைகளுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆழ்ந்தவர்கள் இருக்கு பாத்தீங்களா? அது படிக்காதது, ஆணாக இல்லாதது, பெண்ணாக இல்லாதது, உலகமாக இல்லாதது, உலகத்தில் அந்த அந்தஸ்தாக இல்லாதது, கலைத்திறமையாக இல்லாதது, எதுவுமாக இல்லாத அந்த ஆழ்ந்த உறக்கத்தின் மெய் அறிவு. அததான் சொல்றோம். அதுதான் சொல்றாரு அவரு. அகந்தையின் மூலமாகிய தனது உண்மை சுரூபத்தை உணர்கின்ற அறிவே உண்மையான மெய் அறிவாகும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ விளக்க உரைக்கு போயிடலாம். இந்த பாட்டில் கூறப்பட்ட அறிவும் அறியாமையும் இரட்டைகள். வழக்கமா என்ன, இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அறியாமையில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் பாட்டே கூட பாத்தீங்கன்னா அறியாமை விட்டு அறிவின்றாம், அறிவு விட்டு அறியாமை என்றாகும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் அறியாமை. எழுந்துக்கிறவனே என்ன, எழுந்துக்கிறவனுக்கு அவனுடைய சுய விலாசம் தெரியாது, அவன்கிட்ட இருக்கிற அறிவு என்ன நிலைன்னு தெரியாது. இங்க வந்து 2.5 வயசு பிளே ஸ்கூல்ல போட்ட குழந்தைகள் எல்லாம் சமுதாயம் என்ன பண்ணுது, ஒரே திட்டமா இவ்வளவுதான்டா நீங்க நீங்க கத்துக்க வேண்டியது விளையாட்டுடா. ஒன்னாம் கிளாஸுக்கு இதுதான்டா சிலபஸ். அந்த காலத்து ஐன்ஸ்டைனோ இவரோ தாமஸ் ஆல்வா எடிசனோ இல்லாட்டி இன்னொருத்தரோ அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம தாங்களே தங்களுடைய அறிவு கூர்மை எதுல ஜொலிச்சுதோ அதுல அப்படியே அதை கண்டுபிடிச்சு அப்படியே வந்தாங்க. இன்னும் கேட்டா நம்ம ஆதி காலத்துல இருந்த நம்ம இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புலமை, ஒரு வார்த்தை, ஒரு ஓசைன்ற ஒரு ஒலி, ஒரு சொல், அந்த சொல்லினுடைய ஆணிவேருக்கு போய் நின்று அதனுடைய புலமையில இருந்து நுட்பமான அறிவை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இங்க அறிவை இன்னும் வந்து டப்பாக்குள்ள அடைச்சி 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 எல்கேஜி டு பிஹெச்டி, பிளே ஸ்கூல் டு பிஹெச்டி, எவ்வளவுதான் மொத்தம், எவ்வளவுதான். இது எதுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டையாடுறது, அருமை பெருமை பேசிக்கிறது, இது தவிர வேற ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் ஜோடி. எது? ஃபர்ஸ்ட் அடிப்படையில அறியாமை. ஸோ அறிவும் அறியாமையும் இரட்டைகள், ஒன்றை விட்டு ஒன்று இருக்காது. ஃபர்ஸ்ட் அறியாம, அறியாமையை நிரப்பணும், அறிவாக்கிக்கணும், தெரிஞ்சதை ஆக்கிக்கணும், அறிஞ்சதை ஆக்கிக்கணும், புரிஞ்சதை ஆக்கிக்கணும். இதுக்கு ஊடகம். இந்த ஊடகம் தான் நான். இந்த ஊடகம் வந்து உள்ள இருக்கு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு தெரியாது, ஆனா உடம்பு. ஒவ்வொருத்தரும் என்ன, அவரான்னா என்ன, அந்த வடிவம். ஆனா அவர் என்னமா பேசுவார், அட பேசுறது அவரா, அவர் உடம்பா, அவர் வாயா, எங்கேருந்து வருவீங்க? அந்த மாதிரி மனம் என்ன மனம்? அதை கேட்டுக்கிட்டு ஆமா மூட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மனம் என்ன மனம்? பாடி லாங்குவேஜ் தானே சொல்றோம், பிசிக்கல் பாடி லாங்குவேஜ் தானே அது. இவ்வளவுதானே? இவ்வளவு லாங்குவேஜ் பிசிக்கல் பாடி லாங்குவேஜோட கற்றவர்களாக தன்னை காண்பித்துக் கொள்வது, அதற்கு வேண்டிய சொற்றொடர்களை போட்டு நிரப்பி சமுதாயத்தை இது பண்ணுவது, அவ்வளவுதானா? உண்மையில யாரு உண்மையா இந்த அறிவுன்றதே என்ன? அது இல்லைங்க. அததான் பகவான் சொல்றார். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது இவைகள். போருமா? நேத்திக்கு தானே நம்ம சொன்னோம், பிறப்பு இறப்பையே அப்படி சொன்னோம். நான் பிறந்தவன்னா பிறந்தவன் பக்கத்திலேயே பிறந்தவனே இறந்தவனும் அங்க இருக்கான். ஏன்னா ஒரு செல்லுனோட சயின்ஸே இருக்கான். ஒரு செல்லு வந்து நொடி பொழுதுக்கும் கம்மியா இருந்து தன்னுடைய சக்தியை கொடுத்துக்கிட்டு சென்று விட வேண்டும். இல்லாவிட்டி நம்ம குடல்ல வந்து சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் ஜீரணமாகாம இருக்கும். செல்கள் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலயும் செல்லுகள் இருக்கு, உயிரணுக்கள் இருக்கின்றன, உயிர் இருக்கிறது. அன்னத்துல உயிர் இருக்கு, பிராணன் இருக்கு. நம்ம சாப்பிடுற எண்ணெய், பருப்பு, கிருப்பு எல்லாம் உயிர் வகைகள். அதனால்தான் 6 மாசம் ஒரு உளுத்தம் பருப்பை போட்டு வச்சுட்டு வீட்டை மூடிட்டு போயிட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சு பாதி உளுத்தம் பருப்பு பூரா வண்டா சேர்த்தே கிடக்கு. சோ ஜடப்பொருள் ஜடப்பொருளும் இல்லை, உயிர் பொருள் உயிர் பொருளும் இல்லை. ரெண்டும் எப்படி வேணா சுவிட்ச் ஆகிக்கிறது. அது சுவிட்ச் ஆகிறதுக்கு உண்டான சயின்ஸ் வந்து மனம். அந்த மனம் தான் வந்து இந்த அறிவு அறியாமையா இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்படியே வந்து குழந்தையா பிறந்து தவழ்ந்து நடந்து இப்படியா முடிப்பா என்ன மனம்னு பார்த்து மூடி, ஏதோ ஒரு ஜென்மத்திலேயாவது மூடி எடுத்துக்கோ, டார்கெட் எடுத்துக்கோ. கடவுள் வேணும்ன்ற கடவுள் வேணும்னு கேட்கற இல்ல, உள்ள கிடக்குறதுன்னா என்னன்னு பாரு. உள்ள என்ன மனம், மனத்தைப்பார், மனத்தை நோக்கி திரும்பு, உள் திரும்பு, உள் நில்லு, உள்கடல். சரியா? ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது இதெல்லாம். இது அறிவு அறியாமை. இரட்டைகளில் இந்த அறிவு அறியாமை என்னும் இரட்டை தான் முக்கியமாக ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒன்றாகும். எப்ப பாருது ஏன் வந்து வாழ்க்கையில பணத்தை தேடுறீங்க? பணம் இல்ல குறை, பணமின்மை குறையா இல்லையா? அது பணமின்மைக்கு பணம் பெருக்குதல், பணத்தை தேடுதல், அது அறிவை நோக்கி போடுற மாதிரி. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டானிய அறிவெல்லாம் கத்துக்கிறோம், தொழில் எல்லாம் கத்துக்கிறோம். அப்புறம் அந்த தொழிலை பண்ணி ஊடகங்கள் மூலமா பண்ணி அதை அடையிறோம். இத ஓயாம ஊடகமா பயன்படுத்திட்டு இருக்கோமே. இந்த சாஃப்ட்வேருக்கு புக்லெட்டே கிடையாதா? ஆன்மீகம் ஏன் இதுக்கு ஏன் புக்லெட்டே கொடுக்க மாட்டேன்றது? அப்படி ஆன்மீகம் சொல்லி கொடுக்குற அவர் என்னதான் சொல்லி கொடுக்குறாரு? நீங்க என்னதான் கத்துக்கிறீங்க? அடிப்படையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது? அனைத்து மனித சமுதாயம் 750 கோடி மக்களும் இது கேட்கணுமா இல்லையா? ஆன்மீகம்னு ஒரு வீங்கே ஒரு பெருசா மதங்களால நடத்தப்பட்ட யுத்தங்கள், அப்பேற்பட்ட யுத்தங்கள் பெருமா பூமியை சீரழிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. உயிர் தான் ஒரே மதமா இருக்கு, உயிர் பயம்தான் ஒரே மதமா இருக்கு. அதுக்கோசரம் எல்லாமுமே அருமை பெருமையாக துதிக்கப்பட்ட வணங்கப்பட்ட அத்தனை தலங்களும் சைலன்ஸ், ஸ்டில்னஸ், ஒண்ணுமே கிடையாது, இல்லாமே போயிடுச்சு இல்லையா? சோ இதுதான் முக்கியமாக வாழ்க்கையில பிறந்தவன் வந்து என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று சிந்தனை மயமாக இருக்கின்றது. அது அறிவனோட வெளிப்பாடு தானே. அதுவே வந்து எங்கிருந்து வருகின்றது? எங்கு இருக்கின்றது மனமே? எங்கு இருக்கின்றது? காலக்குள்ள இருக்கா? நெஞ்சுக்குட்ல இருக்கா? எங்க இருக்கு? மூளையில இருக்குன்னு மூளை மூளை ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. என்ன எலக்ட்ரானிக் கனெக்ஷன் எல்லாம் பூரா இருக்கு, டிஜிட்டல் கனெக்ஷன் மாதிரி இருக்காங்க. நான் மனம் எங்க இருக்கிறது? லோக்கலைஸ்டாவா இருக்கு இல்லையே. கோமால போனவனுக்கு அவனை ஹாஸ்பிட்டல் எப்படி படுக்க போட்டிருக்காங்க. அவனும் கிடக்கான் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆகுது. பணம் இருக்கு, வசதி இருக்கு, குடும்பம் கொடுக்குது. எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் போயிட்டே இருக்கு குடும்பத்துல இருந்து. ஏன்னா கோடீஸ்வரர்கள் 30-20 வருஷம் திடீர்னு மூழ்கிறாரு. எங்க சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டது? ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம எல்லாமே இறந்தவர்கள். கடால் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது. எங்க இந்த அப்ளிகேஷன் மூழ்குது? சாப்ட்வேர் அப்ளிகேஷனான மனம் எங்க முழித்துக் கொள்கிறது? முகத்தை தான், தலையை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். தலை கூட இல்லை. ஏன்னா தலை விழுந்துருது. ராத்திரி தூங்கும் போது தலை கீழே விழுது. தலை சாஞ்ச உடனே தான் தூக்கம் வருது. கழுத்துக்கு மேல, தொண்டைக்கு மேல நிக்க முடியாம அப்படி சாயறதுதான் தூக்கம். சரிஞ்சிடுறோம். பஸ்ல போகும்போதும் சரிஞ்சிடுறோம், ஃபிளைட்ல போய் சரிஞ்சிடுறோம் டயர்டா இருந்தா. அதே போல எங்க இருக்கு? தலையிலயா இருக்கு? தலை பிரதானமா இருக்கு, அவ்வளவுதான். அங்க போய் கம்ப்ளீட் பிரபஞ்சத்தோட அப்படியே லிங்க் ஆகுது. சிக்னல் டவரேங்க, சிக்னல் டவரே மனம். சரியா? இங்கே கூறப்பட்ட அறிவு அறியாமை என்பவை உலகியல்பை பற்றி நமக்கு ஏற்படும் மெய்ப்பொய் தோற்றங்களை பற்றிய அறிவே ஆகும். உலகியல், உலகியல்னா என்ன? வேர்ல்ட பத்தி, வேர்ல்ட்லி திங்ஸ். ஏன்னா உலகத்துலதான் வந்து என்னையும் நான் ஒரு ப்ராடக்டா நினைக்கிற அளவுக்கு உடம்ப நானா என் பெயராக நான் நினைத்தேன் என்றால் என்னுடைய திறமை என்மைகளை எல்லாம் நான் என்ற சொல்லுடனும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய என்ற மமகார சொல்களுடனும் நான் சேர்த்தேன் என்றாலே என்ன அர்த்தம்? உலகியல்ல நானும் இருக்கேன்னு அர்த்தம். உலகத்துக்குள்ள இந்த உடம்பு அடக்கம். இன்னொருத்தனை சுரேஷ்னு சொல்றேன், என் தம்பிய என்ன நான் ரமேஷ்னு சொல்லிக்கிறேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. சோ உலகியல் தான் இது. இதுவே இந்த அறிவு அறியாமையே நம்மளுக்கு தெரியாது, ஆன்மீகம் தொடலை. இதெல்லாம் எவ்வளவு அழகா சீக்வென்ஷியலா போகுது பாத்தீங்களா? 9 செயல் பார்த்தோம், 10வது செயல்ல எப்படி கொண்டு வராரு பாருங்க, பியூட்டிஃபுல்லா கொண்டு வராரு. உலகத்தோட இலக்கணங்க இது ஒண்ணுதான் ரூல் பண்ண போகுது இனிமே. ஏத்துக்குது ஏத்துக்கல, நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, பூரா சுத்திக்கிட்டே இருக்கும், வாய்ப்பு இருந்தா சுத்திக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். மக்களுக்கு போய் சேரணும்ன்ற வாய்ப்பு இருந்தா சுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு காணக்கூடிய பாக்கியம் பெற்றாலும் அவர்கள் காணுவார்கள், இல்லாட்டி அந்த சைடு இந்த சைடு ஏகப்பட்ட வீடியோஸ்குள்ள இது அப்படியே மறைஞ்சு 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 அதனுடைய கதியை எதையும் பார்த்துக்கொள்ளும். என்னைக்கோ விழிக்கும் போது பார்த்தா ஐயோ ஐயோ ரொம்ப போட்டோ விட்டுட்டோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே கூறப்பட்ட அறிவு அறியாமை என்பவை உலகியல்பை பற்றி நமக்கு ஏற்படும் மெய் பொய் தோற்றங்களை பற்றிய அறிவே ஆகும். இதுல இதை பண்ணா, இந்த கோர்ஸ பண்ணா ஒரு நல்ல வேலை கிடைச்சிருமா, அதுல போய் மெய். புரியுதுங்களா? எல்லாம் உலகு இயல்பு, வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டிஸ். வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டிஸ்ல நானும் அழகா என்னையும் அந்த அளவுக்கு தான் பார்த்துட்டேன். எனக்குள்ள கடவுளாவது இதுவாது, அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட். அது எதையாவது ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு நாள் போய் பார்த்துக்கோ. அது சின்ன வயசுல அடியோட டைமை வேஸ்ட் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளாம் ரொம்ப மாடர்ன், ரொம்ப சயின்டிபிக், மோஸ்ட் சயின்டிபிக். என்ன சயின்டிபிக்? நம்மளுக்கு செல்லு கிடையாது, நேரடி நம்ம உடம்பா வந்துட்டோம். நம்ம புரியுதுங்களா? அப்படியே உடம்பே யோசிக்குது. எங்க யோசிக்குது? உடம்பு யோசிக்குது. யாரு திங்கரு? உடம்பு. யாரு படித்தவர்? உடம்பு. யார் நல்லவர்? உடம்பு. என்ன இது? இந்த இரட்டைகள் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததோடு ஒன்று தோன்றும் போது மற்றொன்று தோன்றாது. அறியாமை இருக்கும்போது ஐயோ இவ்வளவுதான், அது நான் இவ்வளவு நினைச்சு முடிச்சுட்டேனே, இதை முடிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இன்னொன்னு தோன்றாது. ஒன்று தோன்றும் போது இன்னொன்னு தோன்றாது. ஏன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் தான். நீங்க ஒரு தாட்டு ஒரு உணர்ச்சியில சுத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்களே ஆக்சுவலா எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூட வராது. ஏன்னா மனத்துல ஒரு க்ஷணத்துல இருக்கிறது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இருக்கும்போது மீதி அத்தனை நீங்க கற்பகோடி எண்ணங்களை உருட்டி விட்டுருந்தா கூட அதே மனத்துல அவைகள் காணும். அதை பிடிக்கும்போது இது இருக்காது. இருட்டை உணரும் போது வெளிச்சம் தெரியாது. இருட்டுமயமா இருக்கிற இடத்துல வெளிச்சம் கிடையாது. உள்ள உள்ளேயே வெளிச்சம் இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம பிசிக்கலா ப்ராடக்ட் மயமா. ஃபர்ஸ்ட் என்ன உடம்புன்ட்டேங்க, உடம்பு கண்ணுக்கு சக்தி இருந்து பார்க்கும் திறன் இருந்தா கூட மொத்த இருட்டுல கண்ணனோட சக்தி அமுங்கி போயிடுது, இல்லாம போயிடுது. கரெக்டா? தினமும் விழிப்பு நிலையில மகா பண்டிதன் மாதிரி என்னென்னவோ பண்ணி என்னென்னமோ ஆன்மீகம் பண்ணா கூட ஒரே ஆமுக்கு ஆழ்ந்த வழக்கம் அங்க போயிடுது. திருப்பி விழிப்பு நிலை ஆன்மீகத்துக்கு மொத்தம் எழுந்துக்கிறோம். அதே விழித்து கொண்டு யோசனையில் இருப்பவனே எவன்றத பத்தி ஆன்மீகம் இருந்துதானா, எங்கப்பா போற நீ, இப்படி பரபர பரபரன்னு இப்ப இந்த உணர்ச்சியில கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, ஆழ்ந்த உறக்கத்துல அடியோட உன் கவலையும் இல்லை, நீயே இல்லையே, உடம்பும் இல்லையே, கவலைக்கு உண்டான உலக விஷயமும் இல்லையே, பொருளின்மையும் இல்லையே, எல்லாம் உணர்த்தப்படுகிறதா இல்லையா? ஆனா இங்க நடக்கிறது என்ன? சுட்டறிவு. இவர் சொல்றதெல்லாம் என்ன? ஊடகத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது அகந்தை, புத்தி, மனம். இது மூணுத்தினுடைய தன்மைகளை சொல்றாரு. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை, ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை. அது என்ன? இந்த ஜோடியா வர அறிவும் அறியாமையனுடைய நேச்சரே இப்படிதான். இருட்டு இருக்கும்போது வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் தெரியும் போது இருளை உணர முடியாது. அப்படியே ஆழம் ஃப்ரெஷ் ஆயிடுற மாதிரி ஆயிடும். லைட் வந்த உடனே தான் உயிர் வந்த மாதிரியே வரும். லைட் இல்லாம இருட்டில் இருந்தப்ப அப்போ நீ வந்து இருட்டையும் பார்த்து கொண்டிருந்த அறிவு ஏதுன்னு உனக்கு வந்து ஒரு சின்ன நுட்பம் கூட கிடையாது. வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகும், இருட்டு போயிடுச்சா அடியோட அதை பத்தி ஞாபகம் கூட போயிடும். அப்ப இருட்டா இருந்தது யாருக்கு? கண்ணை மூடினாலே இருட்டாயிடுது. உள்ள இருட்டையும் ஒளியையும் வித்தியாசம் பிரித்து அறியும் அறிவு எது? மனமா, புத்தியா, அகந்தையா? இந்த வெளிச்சம் கொண்ட உலகம், அந்த உலகத்துல தெரிகிற பகல் சூரிய வெளிச்சமும் நைட்டு லைட்டு போட்டு தெரிகிற வெளிச்சங்களையும் எல்லா வெளிச்சங்களும் அடியோட போய் ஒரு தூக்கம்னு ஒண்ணுக்கு போறேனே, அப்ப இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் போயிடுதே, உலகம் எல்லாம் போயிடுதே, சூரியன் போயிடுதே, இருட்டு வெளிச்சம் எல்லாத்தையும் கடந்துடுறேனே, இந்த அறிவு அறியாமை எல்லாம் கூட கடந்துடுறேனே, அது என்ன வெளிச்சம்? அது யார் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆழ்ந்த உறக்க ஒரு தொடர்ந்த இருப்பை உணரும் அறிவு எந்த அறிவு? ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு தொடர்ந்த ஒன்றுமற்ற நானற்ற எனதற்ற அந்த சொரூபத்தை அறிந்து கொண்டிருக்கும், உணர்ந்து கொண்டிருக்கும், கழித்து கொண்டிருக்கும் அறிவு எது? அந்த நீங்காத இருப்பு எது? அதற்கு காலமே இல்லையே, அதற்கு தேசத்தினால் எல்லைகளே இல்லையே, இதையெல்லாம் உணர்வது ஏது தெரியுமா? சோ இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோன்றது நல்லா புரியுதுங்களா? சத்சங்கத்தை கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, ரொம்ப எளிதுங்க, இது கூடயே இருங்க, அப்படியே உள்ள பாத்துக்கிட்டே இருங்க. பாத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கே வந்து ஏன்னு நீங்க சுரூபம் சுரூபம். அதனால் வெளிச்சம் தெரியும் போது இருளை உணர முடியாது, இருட்டை உணரும் போது வெளிச்சம் தெரியாது. அதனால் ஒன்றை தெரிகின்றது என்ற ஞானம் இருக்கும் பொழுது மற்றொன்றை தெரியவில்லை என்ற அஞ்ஞானமும் கூடவே இருக்கும். பிரிக்கவே முடியாது, பிறப்பு இறப்ப பிரிக்க முடியாது போல. பிறந்தவனா நீ நினைச்சேன்னா இறப்புன்றத நீ மனசால அடுத்த எண்ணம் அது தள்ளி வச்சிடலாம், அதை பத்தியே யோசிக்க வேண்டாம். நீ நினைச்சா கூட அது இருந்துகிட்டே இருக்கு, அது இருக்கிறதெல்லாம் தான் நீ பிறந்தவனாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. இதுல நுட்பமே என்ன? ஒரு இடத்துல வந்து ஒரு உணர்ச்சி மயமா இருக்கிறது தான் அது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கிளியரா ப்ரீ டிட்டர்மின்டா எல்லா உணர்ச்சிகளும் செதுக்கப்பட்டு பதிக்கப்பட்டு, எப்படி மொபைல் ஆப்பை வந்து நீங்க ஆன் பண்ண உடனே யூடியூபையே உங்களதுல அந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கிற ஆரோ மார்க் அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே அதே இடத்துல அப்படியே நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பட்டியல் அப்படியே வந்து இறங்குது. அதுக்குள்ள ஒன்றை தேர்ந்தெடுத்து உங்க அறிவுனால சுட்டறிவுனால அதுக்குள்ள தோணும்போது மீதி எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இல்லை அப்படி அப்படியே அப்படி அப்படியே எதுக்கு நீங்க பிரதானம் கொடுக்குறீங்களோ அது மாத்திரம் முன்னாடி இருக்கும், மீதி எல்லாம் இல்லாதது போலவே ஆயிடும். இதுவே ஒரு பெரிய மாய விளையாட்டு. இதுவே இன்னொன்னு என்ன போதிக்குது? எல்லாமுமே ஃபிக்ஸ்டா இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற எண்ண ஓட்டங்களும் சரி உணர்ச்சி மயங்களும் சரி. நம்பவே நம்ப முடியாது. ஆக்சுவலா நம்பது நம்பாதையும் கடந்து இல்லவே இல்லை, அதுதான் அங்க உண்மை. இல்லப்பா, மனம்னு ஒரு பொருள் இல்லப்பா. அப்பேற்பட்ட சயின்ஸை கொடுத்துருக்காரு. அடுத்த பேரா போயிடுவோம். அறிவில் அறியாமை கலந்து இருக்கிறது. அறிவில் அறியாமை கலந்து இருக்கிறது. எழுந்துக்கும் போதே உணர்ச்சியில எழுந்துக்கிறோம் இல்லைங்களா? எழுந்துக்கும் போது என்ன என்ன பண்றது? இவன் வந்து முடிப்பானா மாட்டானா, முடிப்பானா மாட்டானா, கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சரி காஃபியை சாப்பிடுவோம், அடுத்த உணர்ச்சி கூடவே அறியாம கலந்துருக்கு. கொடுப்பானா மாட்டானான்றதுலயே மாட்டான்றது வந்து அடியோட நடக்குமா, சாத்தியக்கூறுகள் உள்ளதா அப்படின்ற ஒரு அறியாமை கலந்துருக்கு. ஒரு க்ஷணத்துல ரெண்டும் பேக்கடுங்க, சாய்ஸ்லெஸ்ஸா இருக்குங்க. அதனாலதான் ரொம்ப சூப்பர் ரூட்ல சொல்லி கொடுக்குறாரு. வேற எங்கேயுமே பார்க்க முடியாது பிரபஞ்சத்துல, பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உணர்றீங்கன்னா எப்ப உணர்றீங்க? இல்ல இல்லைன்னா இல்லவே இல்லை, கான் கான் ஃபார் எவர் ஃப்ரம் திஸ் எர்த். அதனால நீங்க எவ்வளவு தீவிரமா பிடிச்சிக்கிறீங்களோ அதுலதான் இருக்கு. என்ன சொல்றாரு அவரு? அறிவில் அறியாமை கலந்து இருக்கிறது. தொட்டுக்கவே தொட்டுக்காத ரெண்டுமையா இருக்கு. நீ அறியாமையெல்லாம் போக்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க இந்த சுட்டறிவில். அதாவது ஐயோ உலகம் நான் இன்னும் அதை முடிக்கலையே, அவன் கொடுப்பானா மாட்டானா, அது கிடைக்குமா, அது வந்த பிறகுதான் நான் வாழ போறேன், உயிர் வாழப்போகுது அப்படி, அதை பத்தி இல்லப்பா. இந்த பயமும் அதை சார்ந்திருக்கும் தன்மையுமான அறியாமையும் அந்த குறையும் எல்லாமே யாருக்கு? மூலத்துக்கு போ, செல்வுள்ளே. உள்ளே வந்தவர்கள் எல்லாம் பாக்கியவான். சோ அறிவில் அறியாமை கலந்து இருக்கிறது, அறியாமையில் அறிவு கலந்து. என்ன அறிவு? தனித்து பிரிஞ்சதெல்லாம் ஞாபக பதிவுகளா இருக்குதுதான் அறிவு கலந்து இருக்குது. அறியாமையில தனித்து பிரிஞ்சது. சரி, போறோம். போன பிறகு அடுத்தது என்ன? அறியாமை. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அடையாறு தெரியும். அப்புறம் லெப்டா ரைட்டா, எல்பி ரோடு நேர போகணுமா இப்படி போகணுமா, நீ எந்த சைட்ல இருந்து வர, எப்படி வர, ஏது வர, அடையாறுன்ற ஒரு ஸ்பாட்டை மாத்திரம், அந்த பிக்சரை மாத்திரம் மனசுல கொண்டு வந்திருக்கு. அப்ப அறிவுல அறியாம கலந்து இருக்குது. திருப்பி அந்த அந்த அறியாமையில அதுக்கு மேல வழி தெரியல இல்லைங்களா, அதுல அறிவு கலந்து இருக்கிறதா இல்லையா? அதாவது என்ன, தெரியலன்றதே ஒரு அறிவா இல்லையா? எது வரைக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்றது அறிவா இருந்ததுன்னா, அதுக்கு மேல தெரியாதுன்றது அறியாம தானே. சரி, அந்த அறியாமையும் தெரிஞ்சு இருக்கா இல்லையா? அப்போ அதுவும் அறிவு தானே. சோ நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரே குழப்பாட்டாங்க. அது மொத்தத்தில் ஊடகங்கள் கீழே போகாமல் நேரடியாக இவைகள் எல்லாமே யாருக்கு அப்படின்ற ஃபாஸ்டஸ்ட் ட்ராக்கை இமீடியட்டா செட் பண்றது பகவான் ரமண மகரிஷி. சோ அறியாமையில் அறிவின் கலப்பு இல்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. தெரியலன்னு ஒண்ணு தெரியலன்னாலே உங்களுக்கு அது என்னவோ மாதிரி இருக்கு, அது உங்களுக்கு தெரியலன்றதை நீங்க எக்ஸாக்டா பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதனாலதான் தெரியலன்னு கூட சொல்றீங்க. சோ தெரியலையும் அறிவு இருக்கு, புரியலன்றதுலயும் அறிவு இருக்கு, அறியலன்றதுலயும் அறிவு இருக்கு. சோ ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு கலந்து ஜடம் போல் தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஜடம் போல் தான் இருக்க வேண்டும், அதுக்கு மேல முன்னேற்றமே இருக்காது. ஒரு கல்லு அப்படியே கிடக்கு, கல்லு ஃபினிஷ் பண்ணிட்டு கிடக்கு. அணுவை அந்த அளவுக்கு சுத்தா சுத்தா விட்டுட்டு போர்சஸ், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் சுத்தா விட்டுட்டு இதுவே கிடையாது. அடைச்சா போல இருக்கு, ஒரு மணல் தூள்ல அடைச்சா போல இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற போர்சஸ் அத்தனை விசைகளும் அத்தனை பார்ட்டிகல்ஸும் அத்தனை ஆட்டம்ஸும் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்ல இருந்து ஒரு அணு துகள்ல எல்லாம், ஒரு மண் துகள்ல எல்லாம் ஒரு அது ஜடம். எங்க அதுக்கு உயிர் பாய்ச்சப்படும் பொழுதுதான் அது அறிவுக்கு வரும். ஒரு செல் அமீபாலிருந்து தான் அறிவனுடைய உயிரினம் வருது. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா நீங்க கிளியரா இருங்க எல்லாருக்கும். ஜடம் போல் தான் இருக்க வேண்டும். இந்த கலப்பினால் அது தூய்மையற்று போயிற்று. எந்த கலப்பு? எப்ப பேர் அறிவு அறியாம மிக்சர் இல்ல. அதனால இது மொத்தத்திலேயே இதுல சுத்தத்தன்மையே இல்லை. இதெல்லாம் வாசனைகளுடைய வெளிப்பாடுகள். வாசனைகள்னா என்ன? உங்களுக்கு ஏன் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தெரியாது, நீங்க ஏன் இந்த செயலை பண்ணீங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்படி செய்யப்பட வைத்திருக்கிறீர்கள், பேசப்பட வைத்திருக்கிறீர்கள். அந்த அறிவு அறியாமையினுடைய கலப்படம் தான் கிளியரா இவனுக்கு இந்த அளவுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணுவாங்க, டியூஷனுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, எந்த சப்ஜெக்ட்ல வீக்கோ அந்த சப்ஜெக்ட் பசங்கள்லாம் சாயந்தரம் திருப்பி இன்னொரு அதே டீச்சர் வேற இடத்துல எடுப்பாங்க, அவங்க வீட்டுல எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபீஸை விட டபுளா கட்டிட்டு மாசம் மாசம் கட்டிட்டு அங்க போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப பொதுவுல எல்லா சப்ஜெக்டையும் கூட முடிக்க மாட்டாங்க. என்ன வீக், எந்த சாப்டர் உனக்கு புரியல அதை எடு, ஏன்னா அவனுக்கு ஸ்பெஷலைஸ்ட் இல்லையா. சோ தூய்மையற்று கிடக்கும். எப்ப பாரு அகந்தையினால் ஏற்பட்ட புத்தி மன சுழற்சிகள் உலக கலப்போட இருக்கும்போது தூய்மையற்று கிடக்கும். என்ன வாசனையினுடைய வெளிப்பாடுகள்? வாசனை வந்துகிட்டே இருக்கு, எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. எண்ணங்கள் உணர்ச்சிகள் வருதுனால என்ன அர்த்தங்க, உள்ளுக்குள்ள பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். நீங்க யூடியூப தொட்ட உடனே ஆயிரக்கணக்கான வீடியோஸ் ஓபன் ஆகுதுன்னு அர்த்தங்க. அதுக்குள்ள செம ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ஸ்குள்ள எல்லாம் ஏகப்பட்ட வீடியோவை லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சும்மா லிங்க் மேல போட்டு வச்சிருக்காங்க. அது தோட்டம்னு சொர்றன்னு ஓபன் ஆகுது, கோடி வீடியோஸ் ஓபன் ஆகுது. நீங்க கேட்ட கூகுள்ல எந்த வார்த்தை போட்டாலும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி லட்சம் ரிசல்ட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்குன்னு இருக்கும். அதே போல நம்மளும் என்ன பண்றோம், ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துலதான் பகவான் பெரிய விஞ்ஞானி மாதிரி நிக்கிறாரு, நட்ட நடுவில் நிக்கிறார். நிறுத்து, உள்ளே திரும்பு, ஜாக்கிரதையாக உள்ளே திரும்பு, நில்லு, அப்படியே பாரு, தாண்டிடுவேன். அதனுடைய ஆரம்பம் தான் இவர். இந்த கலப்பினால், அறிவு அறியாமையின் கலப்பினால் அது தூய்மையற்று போயிற்று. தூய்மையற்றதை அறிவென்று கூறத்தகாது. கலப்படம் இருந்தா அது என்ன அறிவு? அதனாலதான் பகவான் கிட்ட பகவத் வச்சனாமிரத்துல கூட, இப்போ நீங்க சொன்னீங்க தூக்கத்துல வந்து நான் சொரூபத்துல இருந்தேன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு ஏன் தெரியல அப்படின்வாங்க. உடனே இப்ப தெரியலேன்னு சொல்றவன் வந்து அங்க இல்லையே அப்படின்னு இன்னும் ஒண்ணு சொல்வாரு. ஒரு புரியுது அப்படின்வாங்க. இது புரியுற விஷயம் இல்லைன்னு வர உடனே நீங்க சொல்றது எனக்கு அர்த்தமாறுதுன்னுவாங்க. இது அர்த்தமாற விஷயம் இல்லைன்னு வரும். ஏன்னா சாப்புன்னு ஆழ்ந்த வழக்கம் தனியா முழுமையா பிரபஞ்சத்தையே கடந்து உன்னுடைய கலப்படம் கொண்ட இந்த அறிவனுடைய கலப்படம் மற்றும் தூய்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. தூய்மையானதை தூய்மையாக நேரடியாக பார்க்க வேண்டும். நேரடியாக பார்ப்பதற்கு என்ன வேணும்? ஏகாகிரக பார்வை வேணும். அப்படியே நீ என்ன அறிஞ்சிருந்தாலும், என்ன தெரிஞ்சிருந்தாலும், என்ன அறியாமையா இருந்தாலும், என்ன தெரியாமல் இருந்தாலும், என்ன புரிந்திருந்தாலும், என்ன புரியாமல் இருந்தாலும் அத்தனையும் போடு. இந்த ஆளே பொய்யன். இதை நீங்க இந்த சத்தங்க கேட்ட அடுத்த க்ஷணத்துல இருந்து வைராக்கியமா இருக்க முடியுமா? ஜெயிச்சிட்டீங்க. இங்கேயும் ஜெயிக்க போறீங்க, அங்கேயும் ஜெயிப்பீங்க. போருமா? இதுதான் ஷார்ப்னஸ். இதுதான் ரியல் ஷார்ப்னஸ். ஏன்னா இது தூய்மை, தூய்மையை கொடுக்கக்கூடியது. சத் சங்கம்ன்றது என்ன? சத்து தான் நீங்காத பொருள். அது ஒண்ணுதான் வந்து தூய்மையை கொடுக்கும். சரியா? அதை பண்ணுங்க. இந்த கலப்பினால தூய்மையற்று போயிற்று. தூய்மையற்றதை அறிவென்று கூறத்தகாது. அதனால் அறிவு என்கிற அறியாமையும் அறியவில்லை என்கின்ற அறியாமையும் இரண்டும் அறியாமைகளே. அறிவு அறியாமை ரெண்டுமே என்ன? அறிவே. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற அறிவே என்ன? குறை அறிவு. என்ன அறிவு? புத்தியில பதிஞ்சத பதிவுகளுடைய வாசனை அறிவு. அந்த வாசனை அறிவு ஏற்கனவே குறை அறிவு. அது அனுபவிக்கிறதுக்கோசம் தான் இப்ப உணர்ச்சியா உடம்ப வச்சுக்கிட்டு அந்த உணர்ச்சி என்னன்னு புரியாம எண்ணங்களா மாத்திக்கிட்டு அதை போய் ஃபில்லப் பண்ணிக்கலாமான்னு உலகத்துல இறங்குது. பிறக்கவே பிறந்திருக்கிறது. போருமா? பிறப்பே எடுத்தாச்சு. பிறப்பை எடுத்தாச்சு. செய்பவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். நம்மளுடைய ஊடகங்களை அனுபவிப்பவர்களாக அதில் அனுபவத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அனுபவத்தை தேடுபவன் எவன்னு தெரியல, அதை விளைபவன் எவன்னு தெரியல, அதை செய்து கொண்டிருப்பவன் எவன்னு தெரியல, அதை செய்ய வைக்கும் எண்ணம் எதுன்னு தெரியல, எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியல, அதற்கு அடிப்படையான உணர்ச்சி என்னன்னு தெரியல, நானுன்னு சொல்ற வார்த்தைக்கு அடியோட ஒண்ணுமே தெரியல. அதுக்குள்ள உலகத்திலேருந்து வாங்கி 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 மீதி புக்லெட் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். வேக வேக வேகமா பெரிய பெரிய பவுண்ட் பவுண்டா புஸ்தகம். சின்ன குழந்தைக்கே மூட்டை தூக்கி பொதி சுமந்துகிட்டு போகுது. எல்கேஜி குழந்தை. எங்கே எங்கே போகின்றோம்? என்ன இது? பொய் அறிவது சுத்தம். வெட்டி வேஸ்ட். எவ்வளவு பண்ணியிருந்தாலும் வெட்டி வேஸ்ட். அதனால் அறிவு என்கின்ற அறியாமையும் அறியவில்லை என்கின்ற அறியாமையும் இரண்டும் அறியாமைகளே. இவை இரண்டுக்கும் வைப்பு நிதியாக இருப்பது அகந்தை என்னும் மூலதனம். வைப்பு நிதினா என்ன? ப்ராவிடன்ட் ஃபண்ட். பொறுமை. அந்த அளவுக்கு சொல்றார். அகந்தை என்னும் வைப்பு நிதி. நிதியா நம்ம என்ன பண்ணுவோம்? 40 வருஷம் ஒரு கம்பெனில வேலை பண்ணுவோம். பிஎஃப் பிடிச்சு பிடிச்சு 10% சேலரியில பிடிச்சு 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 பேயில இருந்து பிடிச்சு வைப்பாங்க. அதுக்கு மேல டிஏ எல்லாம் கொடுத்துருவாங்க ஃபுல்லா. அந்த பேயில மட்டும் பிடிச்சுப்பாங்க. பே வந்து ஒரு 1000 ருபீஸ் இருக்கும். 1000க்கு 10%, 100 ருபீஸ், 100 ருபீஸ் இன்கிரிமெண்ட் வந்து தானே. பேசிக் பேலயே இன்கிரிமெண்ட் வந்து 500 ரூபாய் வந்து 1500, 150 ரூபா, 150 ரூபா இப்படியே பிடிச்சு மொத்தமா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற கொடுத்து, ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு கவர்மெண்ட்டுக்கிட்டே அது இருந்து அதை வந்து நீ ரிட்டையர் ஆகும்போது 60 வயசு காலத்துல வைப்பு நிதி. இதுதான் ப்ராவிடன்ட் ஃபண்ட். உன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட். இதுல இருந்து பென்ஷன் கொடுப்பாங்க. அதுல கம்யூட்டேஷன் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட வகையறா. இது மாதிரி வந்து இந்த புத்தியில இருக்கிற உணர்ச்சிகளை அறிவு அறியாமை கலப்படம் கொண்ட அறிவு அறியாமை, தெரிதல் தெரியாமை, புரிதல் புரியாமை கொண்ட உணர்ச்சி மயங்களையும் எண்ண ஓட்டங்களையும் வைப்பு நிதியாக மூலதனமாக வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பாஸ் இருக்கிறான்ற ஒரு ஹையஸ்ட் கண்டுபிடிப்பு வந்து அப்ளைடு வேல்யூ இருக்கிற கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர் பகவான் ரமண மகரிஷி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். முடிச்சு வைக்கிறார். என்ன பண்ணணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த கற்பனையும் இல்லை, எந்த புதுசா உலகத்துல வந்து எதுவும் சொல்லல. ஓகேவா? இந்த இவை இரண்டுக்கும் வைப்பு நிதியாக இருப்பது அகந்தை என்னும் மூலதனம். இந்த அறிவும் அறியாமையும் யாருக்கு என்றால் எனக்கு என்று பதில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யாருக்குப்பா? ஆமாங்க, எனக்கு தாங்க தெரியாது, எனக்கு தாங்க புரியல, எனக்கு தாங்க அறியலை, நான் தாங்க அறியலை அப்படின்னு சொல்றோம். சோ எனக்கு என்று கிடைக்குது. அப்படி சொல்பவனை யார் என்று தீர விசாரித்து அவனை விட்டுறக்கூடாது. தெரியலன்னு சொன்னா கூட யாருக்கும் தெரியலன்னு சொல்றதுல தெரிஞ்சதுக்கு ஆப்போசிட்டா தானே தெரியாதவனா உன்னை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருவனா இருக்கிற அந்த தன்மை யாருந்தான் பாரு. அதை விட என்ன, உடனே ஆழ்ந்த உறக்கத்தோட பாரு. நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி 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 சட்டுன்னு பொறி தட்டினா மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் புலப்படும். மனிதன்றவனே ஏமன்னுக்கு மனித சமுதாயத்துக்கு கிடைச்சோம்னு பதில், முக்கியமா தமிழர்களுக்கு கிடைச்சோம். தமிழ்ல போய்கிட்டு இருக்கு, அற்புதமா போயிட்டு. அப்படி சொல்பவனை யார் என்று தீர விசாரித்து அதன் உதிப்புக்கு காரணமாகிய அகந்தையை அறிய தலைப்பட்டால் அது ஒரு பொருளே இல்லை என்பதை அறிவான். ஏதோ ஒரு படத்தை பார்த்த காமெடி தான் ஞாபகம் இருக்கு. அண்ணன் அண்ணன் அவன் வராங்கண்ணே, அவன் எடுத்துடுவாங்க, அவன் எடுத்துன்னு ஓடி போயிடுவான். ஏதோ ஒரு கிரசன் டப்பா மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஐ திங்க் இவர் பாக்யராஜ் படம் தான் நினைக்கிறேன். அவன் வரான், அவன் எடுக்கிறான்னு படுறான், அவன் வருவான். ஹீரோ, இவர் ஹீரோ, ஸோ அடிக்க பயந்துகிட்டே அப்படி வருவான். அவன் அண்ணா அண்ணன் வந்துட்டான்னு வந்தாண்ணா கை வைக்கிறான்னா படுறான், கை வைப்பான், கை வச்சுட்டான்னு கை வச்சுட்டான், எடுக்கிறான்னா படுறான், எடுத்துட்டானே, அவன் எடுக்கவும் எடுப்பான், எடுத்துட்டானே ஓடுறான்னா படுறான், எடுத்துட்டு ஓடியே போயிடுவான். என்னன்னு அப்படின்னா அதை ஓடுறான், அதுல ஒன்றும் இல்லடா. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த லெவல் பயமும் இன்னொருத்தரால் ஏற்றப்பட்டாலும் பயப்படலை. இது ஒரு காமெடி தான். அதை போல அகண்டையே நம்ம இதெல்லாம் வச்சுருக்கிற மூலதனம், வைப்பு நிதியா வச்சுருக்கிற மூலதனமா வச்சுருக்கிற அகண்டையே எவன்னு பார்த்துட்டோம்னா என்ன ஆகும், என்ன நடக்குதுன்னு நடக்கும். இந்த எனக்கு அறியாமையினால நான் பயப்பட போறதில்ல, அறிவு இருக்கிறதுனால சந்தோஷமும் பட போறதில்ல, ரெண்டுமே கிருக்குங்க. இது ஒண்ணுத்த ஒண்ணு விடாது. இது வச்சுட்டு இருக்கிற மூலவர் மாதிரி இருந்தது அகண்டையும் ஒரு பொய்யன் அப்படின்றதுதான் இங்க பகவான் அற்புதமா சொல்லுது. அதை பண்ற சாதகம் ரொம்ப ஈஸி. யாருக்கு என்று தீர விசாரி அறகுறையா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், 24/7 ஆன்ம ஞானத்திலேயே தோஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே நம்ம உங்களுக்கு உண்டான தொழிலோ என்ன தர்மமோ புரியுதுங்க, என்ன ப்ரொஃபஷனோ, என்ன ஜாபோ, என்ன எம்ப்ளாய்மெண்ட்டோ, என்ன இதுவோ எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணுங்க. குடும்ப கதாபாத்திரங்கள்லாம் அண்டர்கோ பண்ணுங்க. ஆனா உள்ள விசார பார்வையை மாத்திரம் தீர விசாரிக்கிறதுன்னு அந்த பார்க்க இங்க தெளிவுங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிளிரும். ஏன்னா கிரியேஷனே அங்கதான் இருக்கு. அகந்தையினுடைய மூலம் என்னன்னு பார்த்தா அது அகந்தைன்னு ஒண்ணும் இருக்காது, பெரிய பொருள் ஆழ்ந்த உறக்கமா இருக்கும். அப்படியே ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து நீங்க டிரா பண்ணுவீங்க. என்னத்தான் டிரா பண்ணுவீங்க? மெய் அறிவை டிரா பண்ணுவீங்க, உண்மையான இருப்பை டிரா பண்ணுவீங்க, அப்புறம் உண்மையான உணர்வு, சுகமயமான உணர்வு. அதுக்கு எல்லை இல்லாதது, மூணுமே எல்லை இல்லாதது. இதுதான் நம்மளுடைய சொரூபம். இது மூணுத்துல இருந்து நேரடியா நீங்க டேப் போட்டு உறிஞ்சிக்கலாம். உங்க பாஷையில சொன்னீங்கன்னா டேப் போட்டு உறிஞ்சிக்கலாம். சரியா? அற்புதமான சாதகம் ஆன்மஞானம். ஆன்மஞானத்துக்கு குறைஞ்சு ஒரு சின்ன குழந்தையினுடைய பயத்தை கூட ஒத்தலால போக்க முடியாது. அவ்வளவே. இந்த அறிவும் அறியாமையும் யாருக்கு என்றால் எனக்கு என்று பதில் கிடைக்கிறது. அப்படி சொல்பவனை யார் என்று தீர விசாரித்து அதன் உதிப்புக்கு காரணமாகிய அகந்தையை அறிய தலைப்பட்டால் அது ஒரு பொருளே இல்லை என்பதை அறிவான். அகந்தை இருப்பற்றதால் இல்லாது ஒழிந்து விடுகிறது. அதுக்கு தனி இருப்பே கிடையாது, அது ஒழிந்து விடுகிறது. அகந்தை அழிந்த இடத்தில் தனது உண்மை சுரூபம் பொலிவுடன் பிரகாசிக்கிறது. இப்படி உணர்கின்ற அறிவுதான் உண்மை அறிவு என்று உபதேசிக்கிறார். கடைசி வார்த்தை என்ன? தன்னை அறியும் அம்முதலாம் தன்னை அறிவும் அறியாமையும் யாருக்கு என்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு. அதுதான் உண்மை அறிவு. அதுதான் ஆழ்வுறக்கத்துல சர்வசாதாரணமாக நீங்கா இருப்பு மயமாக, நீங்கா உண்மை அறிவு மயமாக, நீங்கா உண்மை உணர்வு மயமாக சதா இருந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் இந்த சியூல் இந்த அளவுக்கே. இதுல நீங்க இதை 24/7 நேர கடமை என்ன உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு க்ஷணமும். அப்புறம் யாரோ ஒருத்தர் ஏதோ கேள்வி கேட்டிருந்தாரு, அது மாத்திரம் என்ன பார்ப்போம். ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும், நான் அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு வந்து வள்ளலார் வந்து பாட்டு பாடியிருக்காருங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் என்றும், அன்பிலா வஞ்சகர் அவலச்சூழலில் என்பிலா குழு என இறங்கு நெஞ்சமே என வருந்துதல் வாயிலாகவும் வள்ளலாரின் அன்புள்ளத்தை நன்கு அறிய முடிகிறது. ஃபர்ஸ்ட் வந்து ராமலிங்க வள்ளலார் வந்து அவர் பிறந்தது முதல் அந்த கொடியேற்றி அந்த இந்த மாளிகையில் கொடியேற்றி அந்த 10 நாள் உள்ள போறதுக்கு முன்னாடி பேருபதேசத்துல தான் எழுதிய அருட்பா அத்தனையும் போட்டு உடைச்சிட்டு, அறியாமை எனக்கு எவ்வளோ ஆட்பட்டு இருந்தால் நான் இவ்வளோ அருட்பா என்ற பெயரில் எழுதி என்னை நானே அறியாமைக்கு ஆட்படுத்தி இருப்பேன், அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு அழுத்தம் இருந்தது அப்படி இப்படின்லாம் சொல்லி நொந்த பாட்டுகள்ல இருந்து ஒரு பாட்டை வந்து ஒரு அன்பர் அவர் வந்து கேட்டிருக்காரு. யாரோ ஒரு பேர் வந்து சாது சம்பத்துன்னு பேரு, அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆருயிர்னா அரிய உயிர்னு அர்த்தம், அதாவது ரொம்ப அருமை பெருமையான உயிர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வள்ளலார் வந்து இதெல்லாம் எழுதின காலத்துல அவர் உயிரே வந்து எண்ணத்தனால வந்ததா, புத்தி உணர்ச்சிகள்னால வந்ததா, ஆழ்ந்த உறக்கத்துல எங்க போச்சு அப்படின்னு நேரடியான உயிராகவே உயிரெடுத்து ஏதோ இறைவனை துதித்து இந்த மாதிரி எல்லாம் அன்பு செய்யறதுக்கு உயிர்கள் எல்லாம் வெளியில இருக்கா மாதிரியும், அன்பு செய்கின்ற உயிர் எங்கிருந்து வந்தது என்று ஃபர்ஸ்ட் தன்மையில் தான் எங்கிருந்து உதித்தோம், நானே எங்கிருந்து உதித்தேன் அப்படின்னு பார்த்தா அது உதிப்பதற்கு காரணமாக இருப்பது ஒரு பொய் உருவம். என்ன உருவம்? அகந்தை என்ற தற்போதம். அவர் வந்து அதையே விசாரிக்காதனால ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து நிறைய நெறிமுறைகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை, சன்மார்க்க நெறிமுறைகளை, சன்மார்க்கம்ன்றது அவர் என்ன சொல்ல, சன்மார்க்கம்னா என்ன? சத் மார்க்கம், தமிழ்ல சன்மார்க்கம்னு வருது. சத் மார்க்கம், சத்துன்னா என்ன அர்த்தம்? நீங்காத மார்க்கம். நீங்காத மார்க்கம் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குதான் நீங்காத உயிர். தினம் தினம் இறக்குற மாதிரி அங்க போறோம். ஏன்னா இங்க பொய்களுக்கு பிறக்கிறதுனால அது இறப்பு மாதிரி போகுது. ஆக்சுவலா அது இறப்பே கிடையாது. சோ நீங்காத உயிரா இருக்கிறதே வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற பெரிய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. சோ அதை விட்டுட்டார் யாரு? ராமலிங்க வள்ளலார். நேரடியாக தனக்குள்ளேயே தான் ஆழ்ந்து கண்டுபிடிக்க வேண்டியதை விட்டுவிட்டு உலகத்தில் உயிர்கள் இருப்பவைகளுக்கெல்லாம் இவர் வந்து ஏதோ போதிக்கிற மாதிரி இவர் இருக்கார். இவரை சுற்றி நிறைய உயிர்கள் இருக்கின்றன, உலகம் இருக்கின்றது, அப்புறம் அந்த உலகத்தில் உயிர்கள் இருக்கின்றன, அவர்களுக்கெல்லாம் இவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் அறியாமை காட்பட்டு அவர் எழுதியதுன்னு அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் என்ன? துதி செய்வதற்கு கடவுள்கிட்ட இறைஞ்சுகிறார். இந்த பாடல்ல என்ன கேட்கிறார்? அன்பு செய்தல் வேண்டும், நான் அன்பு செய்தல் வேண்டும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். யாரையோ கேட்கிறார். இவரேதான் உள்கடந்த கடவுள்ன்றத வந்து அவர் உணரல. இந்த பாட்டு எழுதும் போது எல்லாமே உணரல. சோ இதுக்கு எவ்வளவு முக்கியமா வந்து இவர் வந்து பிறந்த உயிர், மீதி உயிர்கள் உலகமாக இருக்கிறது, அப்புறம் கடவுள் இருக்காரு. இவங்க 3 பேருக்குள்ள டீலிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் இவர் உயிரை இவர் ஆராயல. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க சாது சம்பத்? இது ஒரு மார்க்கமா? ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வள்ளலார் இருந்தாரா? வள்ளலார் தன்னை வந்து நோக்கி சர்வசாதாரணமா தனக்கு இந்த மாதிரி அன்பு செய்யணும்னு ஏதோ ஒரு உணர்ச்சிகளை அன்புன்னு போட்டு வச்சிருக்காரு. இந்த அன்பு உணர்ச்சி வந்து ஆழ்ந்த உறக்கத்துல எங்க மறைஞ்சு போச்சு? புதுசா இவருக்கு எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? வள்ளலாரா இவர் தனித்து ஒருவர் ஃபர்ஸ்ட் இருந்தாரா? அந்த உடல் உயிரோட எழுந்து தினம் விவகரிக்கிற மாதிரி இருந்தாரா? அதுக்கு நேர்மாற எடுத்த உடனே எழுந்துக்கிறதே அறியாமைன்னு நம்ம சொல்றோம். தேகான்ம பாவம்ன்றது ஒரு அறியாமை. வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு அருட்பால வந்து இறைவனை துதிச்சு மொத்த உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்யணும், இதுல விஷ ஜந்துக்கள் எல்லாம் நான் செய்யணுமா வேண்டாமா இப்படி எல்லாம் வேற கேள்வி. ஃபர்ஸ்ட் நீங்க தூங்கும் பொழுது நீங்களே இல்லையே, ஒரு நானே இல்லையே, ஒரு நான் அதற்குண்டான உங்களுடைய உலகமும் உங்களுடைய பற்றுக்களும் உன்னை, உன்னால், உன்னோடு, உன்னுடன், உங்களை, உங்களால், உங்களோடு, உங்களுடன், உங்களுக்கு, உங்களுடைய, உங்களில் அப்படின்றது ஒண்ணுமே அங்க இல்லையே. இப்ப வந்து யாருக்கு என்ன அன்பு? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அன்பு எதுவா இருக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையை போக்கிக்கிறதா தான் இருக்கும். அறியாமையும் அறிவும் கலந்து கலந்து ரெண்டும் ஒரு சேர வாசனைகளாக பிரபஞ்சமனமாக வந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த சயின்ஸ் எங்கேயோ போய் நிற்கிறோம். அதை நான் சொல்லல, பேருபதேசம் பண்ணியிருக்காரு. 23 அக்டோபர் 1873 கொடியை ஏற்றி அவர் ஆற்றிய பேருபதேசத்துல, ஐயா போருமையா, நான் எழுதிய திருவருப்பாவே சான்று, நானே சாட்சியாக இருக்கிறேன் போட்டிருக்காரு. தயவு செஞ்சு நேரடியான மார்க்கம் இருக்குது, டைமை வேஸ்ட் பண்ணுங்க, டைம் தான் இல்லை. நேரடியாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் என்கின்ற அந்த சாது சம்பத் அப்படின்றவர் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாமல் போகின்றாரே. இப்பொழுது இவ்வளோ கேள்விகள் கொண்ட அப்படின்னா என்ன? அப்படியே பதிச்சதை அப்படியே வாங்கி வச்சுட்டீங்க. வச்சுக்கிட்டு நீங்களும் உலகம் இருக்கு உங்களுக்கு, உங்களுடைய உங்களை உங்களால் உங்களோடு உங்களுடன் உங்களுக்கு உங்களுடைய உங்களில் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கன்ற நான் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதை பத்திய சச்சங்கள் எங்கேயோ இருக்கு. நம்ம எவரெஸ்ட் சிகரம் மாதிரி மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. எங்க மெய்ஞான அறிவினுடைய உச்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இந்த கேள்விகளுக்கு டைம் வேஸ்ட் பண்றது கூட வேஸ்ட் ஆஃப் டைம். அதை ராமலிங்க வள்ளலார் சொல்லிட்டார். அதனால அந்த பேருபதேசம்ன்ற புஸ்தகத்தை தயவு செஞ்சு வாங்கி பார்த்து நீங்களே தெளிவடையுங்கள். இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தனி மனிதன் உங்க உடம்புல கிடையாது, இந்த நான் கிடையாது. அறியாம இருந்தா நீங்க நானும் சொல்லிப்பீங்க, அங்க வரதெல்லாம் ஓனர்ஷிப் கொண்டாடுவீங்க. உங்களுடைய சந்தேகமா ஆக்கினதே என்ன? அதை பதிச்சுக்கிட்டீங்க, அதுக்குள்ள போய் தேடுறீங்க, அதுக்குள்ள போய் தேடி. ஏன்னா உலகமே இல்லை. நீங்க தூங்கும்போது உலகமே இல்லை, விழிக்கும் போதே உலகமும் உங்க உணர்ச்சி தான் முக்கியமே தவிர அது அறியாமை கலந்ததா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கலந்ததா இருக்கு. இது சுட்டறிவு, உலக அறிவு கலந்ததா இருக்கு. இப்படி இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு எதை திட்டவட்டமா நீங்க இங்க நிர்ணயிக்கணும்னு பாக்குறீங்க. முதலில் உங்களுடைய சொரூபத்தை தேடுவதை தவிர இங்கு வேறு ஒரு ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. நானே இல்லை, அதுக்கப்புறம் தான் நீங்க வரீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கும் நீங்க இல்லை. இப்படி உலகத்தையே நம்ம முடிக்கிறோம். இங்க உலகத்தையும் முடிக்கிறோம், சகலத்தையும் முடிக்கிறோம். முடிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதுல இல்லப்பா, உலகத்துல உலகம்னு ஒண்ணும் இல்லப்பா, அது என்னோட உணர்ச்சியில இருக்குப்பா. அந்த உணர்ச்சி கொண்ட நானை நான் பார்த்தப்பா, நானுன்னு உணர்த்தணும் இல்லப்பா. அது நிதர்சனமாக நான் உணர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு நிலை ஆழ்ந்த உறக்க நிலைப்பா. நான் மாத்திரம் உணரல, இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் இறந்தவர்களே இல்லை, இறந்தவர்கள் பிறந்தவர்கள் என்று சொல்வதெல்லாம் மனத்தினுடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை. அதுல தெளிவு வந்துருச்சுன்னா, இந்த அறிவு அறியாமையை பற்றி தெளிவு வந்துருச்சுன்னா மெய்யறிவு என்னன்னு தெரிஞ்சிடும். மெய்யறிவை போய் சென்று மெய்யுணர்வு மெய்யறிவு மெய்யறிவு இதில் போய் சேருவதை தவிர வேறு ஒரு சாதகமும் இல்லை, வேறு ஒரு கேள்வி பதிலும் இருக்குவதற்கு அடியோடு இல்லவே இல்லை சாது சம்பத் அவர்களே. இதுதான் இதற்குண்டான பதில். நாம் திரும்பவும் நாளை மாலை 6:30 மணிக்கு அடுத்த செய்யுள் சந்திப்போம். இதையே நீங்க உங்களுடைய விளக்கமாக எடுத்துக்கிட்டு 24/7 சகல உங்களுடைய உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் எல்லாமே அறிவு அறியாமை கலப்பு கொண்ட களங்கமுற்ற பொய்கள். இல்லவே இல்லை, இல்லை. அதுக்குதான் நீங்க காத்தால 1 மணி நேரம் நைட்டு உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற படம் போகும், வெறும் தர ஓடுற மாதிரி ஓடுங்க. ஓடட்டும், எவ்வளவு ஓடுறதோ ஓட்டம், எல்லாம் எரிஞ்சு கஷ்டமாயிட்டு இருக்கு. எங்க ஓடிட முடியும்? ஓடியும் அங்கதான் போய் சென்று ஏறுவீர்கள். அதனால தைரியமாக செய்யுங்கள். 24/7 செய்து கொண்டே நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திப்போம். நல்லது, வணக்கம்.